மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் பை மகாலிங்கம். அதாவது உங்களுக்கு வந்து இது வழங்குவது வந்து எஸ் மகாலிங்கம் பிஎம் ஃபில் எம்காம் 2017 தமிழ்நகர் குருந்தூர்மேடு குருந்தூர் கோபி தாலுக்கா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு இந்தியா. அது மார்க்கெட்டிங்னு என்ன? மார்க்கெட்டிங் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப அதிகமாக வந்து பொருட்களை வந்து விற்கிறக்கு வந்து உண்டான மார்க்கெட்டிங் உத்திகளை கையாளக்கூடிய இதெல்லாம் வந்து நான் சொல்லித்தரேன். ஓகேவா? அது மார்க்கெட்டிங் என்ன? மார்க்கெட் என்ன? ஃபஸ்ட்டு பையர்ஸ் அண்ட் மீட் செல்லர்ஸ் மீட் அட் தி பிளேஸ் இஸ் கால்ட் மார்க்கெட். பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் மீட் அட் தி பிளேஸ் இஸ் கால்ட் மார்க்கெட். மார்க்கெட்டுங்கிற வேர்டு வந்து லட்டின் வேர்டு மார்க்கெட்டர்ஸ் வந்து வந்துச்சு. மார்க்கெட்டிங் இஸ் ஏ வாட் ஏ மார்க்கெட்டர் டஸ். அதாவது மார்க்கெட்டர்லாம் வந்து என்னென்ன செய்கிறாங்களோ அதெல்லாம் வந்து மார்க்கெட்டிங். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எவால்யூஷன் ஆஃப் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் வந்து எப்படி வளர்ச்சி அடைஞ்சது? பார்ட்டர் சிஸ்டம். அதாவது அந்த காலத்தில் வந்து என்னது பழைய அதாவது கோல்டு வந்து சில்வர் இல்லை பொருளுக்கு பொருள் அதாவது இப்போ ராய்க்கு கம்பு. அதேமாதிரி இப்போ வந்து ப்ரொடக்ஷன் ஓரியன்டாக நடக்குது, சேல்ஸ் ஓரியன்டாக, அப்புறம் மார்க்கெட்டிங் ஓரியன்டாக, கன்சூமர் ஓரியன்ட் மேனேஜ்மெண்ட் ஓரியன்டாக நடக்குது. இது வந்து எவால்யூஷன் ஆஃப் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்கோட வளர்ச்சிகள் இருந்துச்சு. இப்போ வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மார்க்கெட். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மார்க்கெட். ஃபேமிலி மார்க்கெட் என்ன? எக்ஸ்சேஞ்சஸ் ஆர் கன்ஃபார்ம் வித் இன் த ஃபேமிலி, க்ளோஸ் மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி. இது வந்து என்னது ஃபேமிலி மார்க்கெட் சொல்கிறாங்க. லோக்கல் மார்க்கெட். லோக்கல் மார்க்கெட் என்ன? அதாவது இப்போ பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இன் லோக்கல் ஏரியாஸ். இங்கே அதாவது இப்போ குருந்தூர் மார்க்கெட்டுக்கு சந்தை கடை இருக்கு இல்லையா, அது வந்து லோக்கலில் இருக்கிற இதெல்லாம் வந்து கொண்டு வந்து போட்டு இது புது வெஜிடபிள்ஸ் இல்லையா ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து விற்குவாங்க இங்கே வாரச்சந்தையில். அதே மாதிரி வந்து கோபில மார்க்கெட்லேயும் வந்து என்ன நம்ம லோக்கல் மார்க்கெட் லோக்கலில் இருக்கிற எல்லா ஏரியாவிலேருந்து கொண்டு வந்து பொருட்களை வந்து ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து விற்கி. இது லோக்கல் மார்க்கெட். நேஷனல் மார்க்கெட் என்ன? நேஷனல் மார்க்கெட் என்ன? அது காட்டன் சேல்ஸ் இன் குஜராத் குஜராத் இல்லையா, இது வந்து நேஷனல் மார்க்கெட். குஜராத்லேருந்து இன் இந்தியாவுக்குள் நடக்கிறதெல்லாம் வந்து என்னது சேல்ஸ் பையர்ஸ் அண்ட் சேல்ஸ் செல்லர்ஸ் மீட் அட் பிளேஸ் இஸ் கால்ட் நேஷனல் மார்க்கெட். அது இன்டர்நேஷனல் மார்க்கெட். இன்டர்நேஷனல் மார்க்கெட் சேல்ஸ் பண்ணுறது வந்து ஆல் ஓவர் வேர்ல்டு இல்லையா, சேல்ஸ் பண்ணுறது அதாவது இப்போ என்ன வேர்ல்டு லெவலில் சேல்ஸ் பண்ணுறது எல்லாமே வந்து என்ன இன்டர்நேஷனல் மார்க்கெட். சுகர், சிமெண்ட், காட்டன், அயர்ன் அண்ட் ஸ்டீல், அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நோக்கியா ப்ராடக்ட்ஸ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா சிமெண்ட் எல்லாமே வந்து சொல்லலாம். கூட்ஸ், கமாடிட்டி மார்க்கெட், ப்ரொடியூஸ் கூட்ஸ் ஆர் கன்சம்ஷன் கூட்ஸ் ஆர் பாட்டால்ஸ் சோல்டு. அதே மாதிரி ப்ரொடியூஸ் எக்ஸ்சேஞ்ச் கூட்ஸ், அதாவது காட்டன் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் ஆஃப் பாம்பே. அடுத்து மேனுஃபேக்சர்ட் கூட்ஸ் மார்க்கெட் இது லெதர் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் அட் கான்பூர், ஒரு பில்லியன் மார்க்கெட். அதாவது கோல்டு, சில்வர், டைமண்ட் இதெல்லாம் வந்து என்னது விற்க வாங்கி விற்கிற இடம் வந்து பில்லியன் மார்க்கெட்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி பில்லியன் மார்க்கெட் இந்த வேர்ல்டு லெவலில் லண்டனில் வந்து என்ன ப்ரைஸுங்கிறது வந்து நிர்ணயிக்கிறாங்க, அதை வச்சு தான் வந்து எல்லா வேர்ல்டு லெவலையும் வந்து நிர்ணயிப்பாங்க. அதே மாதிரி கேபிட்டல் மார்க்கெட், மணி மார்க்கெட் இல்லையா, மணி எக்ஸ்சேஞ்ச் வந்து சொல்லுவாங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மணி வந்து ஒரு ஒரு டாலர் வந்து இன்றைக்கி வந்து 78 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு இல்லையா, 80 ரூபாய்க்கு வந்து போயிட்டுருக்குது. அதே வந்து கன்வெர்ட்ஸ் பண்ணுறது தான் வந்து என்னது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட். அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து எங்கே இருக்குது, செபி கண்ட்ரோல் பண்ணுறாங்க இல்லையா, அதாவது பேங்க்கு வந்து எப்படி ஆர்பிஐ கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அதே மாதிரி வந்து செபி வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து செபி கண்ட்ரோல் பண்ணுது. அது மாதிரி வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அப்புறம் கல்கத்தா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பெங்களூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், கொம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் வந்து என்னது ஷேர்ஸ் வந்து ஸ்டாக் ஷேர் 10 ஷேர்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஸ்டாக்னு சொல்கிறாங்க இல்லையா. ஒரு ஷேர்னா ஒரு ஷேர் இல்லையா, ஒரு ஷேருக்கு ஒரு வேல்யூ வந்து 10 ஆக இருக்கலாம், வந்து 100 ஆக இருக்கலாம், அல்லது 100 ஆக இருக்கலாம் இல்லையா. அது வந்து கம்பெனி ஸ்டாக்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ண பொறுத்து இருக்குது. அது வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து என்ன பண்ணுறாங்க வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்போ சேல்ஸ் பண்ணுறப்ப என்னது பையர்ஸ் அண்ட் சேல்ஸ் வந்து ஒன்றும் ப்ராஃபிட்டில் போக இல்லை சேல்ஸ் போக சே அந்த இப்போ நம்ம ப்ராஃபிட் போக அது வந்து அந்த டைமில் வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் மார்க்கெட், மைக்ரோனாமிக்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பர்ஃபெக்ட் மார்க்கெட், லார்ஜ் நம்பர் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் ப்ரைஸஸ் இருக்குது, பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வித் இன் பர்ஃபெக்ட் நாலேஜ், எல்லா பையர்ஸ் பர்ஃபெக்ட் நாலேஜே இருப்பாங்க, பொருளை பற்றி நிறையா நல்லா தெரிஞ்சிருப்பாங்க. இம்பர்ஃபெக்ட் மார்க்கெட், ப்ராடக்ட்ஸ் ஆர் சிமிலர், அதாவது லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்குது. ட்ரான்சாக்ஷன், ஸ்பாட் மார்க்கெட், ஸ்மார்ட் மார்க்கெட் டெலிவர்ஸ் ஆஃப் டெலிவரி ஆஃப் கூட்ஸ் இமீடியட்லி, அது இமீடியட்டாக வந்து சேல்ஸ் பண்ணுறது தான் ஸ்பாட். வித் இந்த ஸ்பாட்லேயே வந்து இருக்குது டெலிவரி பண்ணுறது இல்லையா. அது ஃபியூச்சர் மார்க்கெட், கான்ட்ராக்ட்ஸ் ஆர் மேட் ஓவர் டீலிங் அண்ட் செட்டில்மெண்ட் இன் டிஃப்ரெண்ட் பீரியட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது ஃபியூச்சர் கால் மார்க்கெட் ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிறது, ஒரு பாலத்தை வந்து கட்டி தரேன் அப்படிங்கிற வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து போட்டு நான் ஒரு அடுத்த ஒரு 6 மாதம் கழிச்சு இந்த பாலத்தை வந்து குறிப்பிட்ட டைமில் முடிச்சு கொடுக்குறது அந்த பாலத்தை வந்து கட்டி கொடுப்பாங்க, அதாவது வந்து ஃபியூச்சர் மார்க்கெட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொருளை வந்து இந்த குறிப்பிட்ட டைமில் நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து கான்ட்ராக்ட் போட்டுக்கிறது. அதே மாதிரி ரெகுலேட்டட் மார்க்கெட், ரெகுலேட்டட் மார்க்கெட் ஸ்டாக்ஸ், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் பாம்பே, கல்கத்தா, மெட்ராஸ் இதெல்லாம். அதே மாதிரி சென்னை. அப்புறம் அன்ரெகுலேட்டட் மார்க்கெட், அன்ரெகுலேட்டட் மார்க்கெட் என்ன, தெர் இஸ் நோ கண்ட்ரோல் ஆஃப் ப்ரைஸ், குவாலிட்டி அண்ட் கமிஷன், திஸ் இஸ் ஃப்ரீ மார்க்கெட். அப்புறம் டைம், வெரி ஷார்ட் பீரியட் மார்க்கெட், வெரி ஷார்ட் வில்லேஜ், ஸ்மால் டவுன்ஸ், பெரிசபிள் கூட்ஸ் லைக் மில்க், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து என்னது வெரி ஷார்ட் பீரியட் மார்க்கெட். ஷார்ட் பீரியட் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணி சாரி மார்க்கெட் டிமாண்ட் இஸ் கிரேட்டர் தேன் சப்ளை, சப்ளையை விட உங்களோட டிமாண்ட் அதிகமாக இருக்குது. இதான் வந்து இந்த ஷார்ட் பீரியட் மார்க்கெட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாங் பீரியட் மார்க்கெட், லாங் பீரியட் பார்த்தீங்கன்னா சில டியூரபிள் லைக் எக்யூப்மெண்ட்ஸ், மெஷினரிஸ் இதெல்லாம் வந்து விற்கிறது தான் வந்து லாங் பீரியட் மார்க்கெட். அதாவது இப்போ இது என்ன சொல்ல லக்ஷ்மி மில்ஸ், லக்ஷ்மி மில்ஸ் இருக்கியா, அதுக்குள்ள மெஷினரிஸ் எல்லாம் லக்ஷ்மி, அதாவது ஸ்மினி மில்ஸ்க்குள்ள மெஷினரிஸ் எல்லாம் வந்து லக்ஷ்மி மில்ஸ் வந்து ஒரு லெவலில் வந்து லீடிங்கில் இருக்காங்க.
இப்போ வந்து அவங்க தான் வந்து மோனோபலியில் இருக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். அதனால அவங்க வந்து மூணு அன்னைக்கு வந்து அக்ரிமெண்ட் போட்டால் வாங்கணும்னு நம்ம பணம் கட்டினா 3 வருஷம் கழிச்சு தான் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து லாங் பீரியட் மார்க்கெட். அதாவது மார்க்கெட்டிங் வந்து என்னது பயர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் மீட்டதுக்கு மார்க்கெட்டிங் சொல்கிறோம், மார்க்கெட்னு சொல்கிறோம். மார்க்கெட்டிங் ஓரியண்டாக போட விகேசி பிரிட் செப்பல் கூட சொல்லலாம். அது மாதிரி பெப்சி கோகோ கோலா அது மாதிரி நிறைய பொருட்களை வந்து உங்களுக்கு மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் சொல்லலாம். அதாவது கஸ்டமர்ஸோட நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் ஃபுல்ஃபில் தான் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ். இப்போ வந்து செல்ஃபோனே இருக்குது இல்லை, கஸ்டமரோட நீட்ஸ் அண்ட் ஃபுல் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ண மாட்டோம். கஸ்டமர் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும்னா மட்டும்தான் வந்து இந்த மார்க்கெட்டிங்கில் வந்து இன்னொன்று அதான் வந்து மார்க்கெட்டிங் சொல்கிறோம். அதாவது கஸ்டமரோட நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும், அவ்வளோதான். சாட்டிஸ்ஃபை கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். கஸ்டமர் வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட்டு பிராண்டு நல்ல ப்ராடக்டை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணணும். சரி, அதாவது அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங், அதாவது இன்டெலிஜென்ட் அண்ட் கேப்பபிள் அப்ளிகேஷன் ஆஃப் மாடர்ன் மார்க்கெட்டிங் பாலிசிஸ். அதே மாதிரி டெவலப் த மார்க்கெட்டிங் ஃபீல்டு, மார்க்கெட்டிங் ஃபீல்டை வந்து டெவலப் பண்ணுறது, இது வந்து அப்ஜெக்டிவ் மார்க்கெட்டிங்கோட அப்ஜெக்டிவ்ஸ். அப்புறம் டு டெவலப் கைடிங் பாலிசிஸ் அண்ட் தேர் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபார் குட் ரிசல்ட். அப்புறம் டு சஜஸ்ட் சொல்யூஷன் பை ஸ்டடிங் த ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டிங் டு மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் ப்ராப்ளத்தை வந்து சொல்யூஷன் பண்ணுறது, எப்படி ரிசர்ச் பண்ணி அனாலிசிஸ் பண்ணி அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்குறது. அப்போ தான் வந்து மார்க்கெட்டோட கஸ்டமர்ஸோட நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸு, அப்புறம் டிமாண்டு சப்ளை அந்த ஃபுல் மார்க்கெட்டோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து தெரியும். அப்போ தான் வந்து அது தெரிய வந்து மேனுஃபேக்சர் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த பொருள் வந்து எல்லாம் வந்து தயாரித்து குவாலிட்டியை வந்து சேல்ஸ் பண்ண முடியும். அப்போ தான் வந்து காம்பெட்டாக பேஸ் பண்ண முடியும், ப்ரைஸ் வந்து நிர்ணயிக்க முடியும், எல்லாமே வந்து இது பண்ண முடியும். அடுத்து டு ரிவை எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன் டு இஃப் ஸ்டாக் கடமிங் ஷார்ப் பண்ணு. அதே மாதிரி டு டேக் அப்ராப்ரியேட் ஆக்ஷன் இன் த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், அதாவது ஒரு ஆக்ஷன் டிசிஷன் மேக்கிங்லாம் வந்து எடுக்கலாம். இதெல்லாம் வந்து எங்கள் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். அதே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் டு த சொசைட்டி, சொசைட்டிக்கு வந்து மார்க்கெட்டிங் வந்து இப்படி சொசை வந்து இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. அப்போ மார்க்கெட்டிங் இஸ் கனெக்டிங் லிங்க் பிட்வீன் கன்சூமர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர், ப்ரொடியூசரும் கன்சியூமரும் வந்து லிங்க் பண்ணுது. நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கில் வந்து அமேசான் டாட் இன் அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட்டு இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சருக்கு கன்சியூமருக்கும் ரிலேட்டடாக இருக்குது இல்லையா, மேனுஃபேக்சருக்கு கன்சியூமருக்கு ஒரு பாலமாக விளங்குது. இதை வந்து இகாமர்ஸ் மார்க்கெட்டிங் ஹெல்ப்ஸ் இன்க்ரீஸ் இன் லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பீப்புள் இல்லையா, மார்க்கெட்டிங் வந்து லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பீப்புளை வந்து இது பண்ணுது. மார்க்கெட்டிங் வாட் ஹெல்ப்ஸ் டு இன்க்ரீஸ் த நேஷனல் இன்கம், நேஷனல் இன்கம் அதிகரிக்குது. அதே மாதிரி இன்க்ரீஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் கிரியேட் மாடர்ன் கல்டிவேட்டர்ஸ், மாடர்ன் இதாக வந்து கொண்டு வருது இல்லையா. அப்போ நீங்கள் நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சாதாரண இன்றைக்கெல்லாம் வந்து அல்ட்ரா மாடல் தான் இருந்தால் போயிட்டுருக்காங்க இல்லையா. மாடர்ன் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி அண்ட் ரேபிட் டெவலப்மெண்ட் இந்த அண்டர் டெவலப்டு ஆர் டெவலப்பிங் கண்ட்ரீஸ், அது வந்து எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியோ அண்ட் டெவலப்டு கண்ட்ரீஸோ வந்து மார்க்கெட்டிங் வந்து ஹெல்ப் பண்ணுது. மார்க்கெட்டிங் இன்க்ளூஸ் ஆல் ஆக்டிவிட்டீஸ் இன் கிரியேட் எஸ்டன் ஆஃப் ரிலேட்டிவ்ஸ். அதே மாதிரி த இண்டிவிஜுவல் ஃபேம்ஸ் மார்க்கிங் ஜென்ரேட்ஸ் நீ ரெவின்யூ டூ ஃபேம்ஸ் மார்க்கெட்டிங் செக்ஷன். அப்புறம் மார்க்கெட்டிங் இன்னோவேஷன்ஸ் இன்னோவேஷன்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட், அதாவது மார்க்கெட்டிங் வந்து பொருட்கள் வந்து புது புது பொருட்களை வந்து இன்னோவேஷன் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க. அது மாதிரி ஃபெசிலிட்டிஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் த பிஸ்னஸ் அண்ட் கிரியேட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் பீப்புள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செல்லிங் மார்க்கெட்டிங், செல்லிங் மார்க்கெட்டிங் என்ன எம்பசிஸ் ஆன் த ப்ராடக்ட், ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி போகிறதா வந்து செல்லிங். சேல்ஸ் ஆர் த ப்ரைமரி மோட்டிவ், சேல்ஸ் வந்து ப்ரைமரி மோட்டிவாக இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் அப்புறம் வந்து சேல்ஸ் வந்து பண்ணுவாங்க. அதுவும் இன்டர்னல் கம்பெனி ஓரியன்ட் கம்பெனிக்குள்ள என்ன தேதி வந்து டிசைட் பண்ணி பொருள் வந்து தயாரித்து அதுக்கப்புறம் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி கம்பெனி நீடிஸ் மோடி, கம்பெனியோட நீட்டி மட்டும்தான் வந்து மோடியாக இருக்குது. அது மாதிரி காஸ்ட்டு டிமாண்ட்ஸ் அண்ட் காஸ்ட் வந்து டிட்டர்மின்ஸ் ப்ரைஸ், காஸ்ட்டு பேஸ் பண்ணி ப்ரைஸ் வந்து டிட்டர்மின் பண்ணுவாங்க, முடிவெடுப்பாங்க, ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி செல்லிங் வியூஸ் த கஸ்டமர்ஸ் எஸ் த லாஸ்ட் லிங்க் ஆஃப் இந்த பிஸ்னஸ், செல்லிங் இது பண்ணுறது சேல்ஸ் பண்ணுவாங்க. பொருளாதாரத்தை வந்து அந்த காலத்தில் அப்படி தான் பண்ணுவாங்க. ஒரு 50 வருஷம் முன்னாடியில் அப்படின்னா சேல்ஸ் பொருளை வந்து தயாரித்து சேல்ஸ் பண்ணுவாங்க. டிவி இருக்குது, ஒரு பொருளை வந்து இது சால்டர் டிவி இருக்குது, இல்லை சால்டர் டிவி இருக்குது, பொருளை வந்து தயாரிச்சுப்பா சேல்ஸ் பண்ணிடுறோம். பட் இன்றைக்கெல்லாம் அப்படி கிடையாது, மார்க்கெட்டிங் ஓரியன்டாக தான் போக முடியும். திஸ் ஆக்டிவிட்டி தட் கன்வெர்ட்ஸ் த கூட்ஸ் இன் டு கேஷ், அதாவது என்ன சேல்ஸ் பண்ணுவாங்க கேஷ் வந்து வாங்கிக்குவாங்க. இது வந்து செல்லிங், அதாவது மார்க்கெட்டிங்னா கஸ்டமர் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் ப்ரைமரி, கஸ்டமர் நீட்ஸ் நோன் அண்ட் தென் ப்ரொடக்ஷன் ப்ளேஸ் எக்ஸ்பிரஸ் தென் த ப்ராடக்ட் இஸ் சோல்டு அட் ப்ராஃபிட், ப்ராஃபிட்டில் வந்து விற்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாகவும் இருக்குது, பிராண்டு இமேஜ் நல்லாயிருக்கு, பிராண்டு நல்லாயிருக்கு. அதே மாதிரி கஸ்டமர் நேச்சர் மார்ட்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவோம், ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்குது. எக்ஸ்டர்னல் மார்க்கெட் ஓரியன்டேஷன், அப்புறம் மார்க்கெட் ஓரியன்டே மார்க்கெட்டில் என்னென்ன நேச்சர் மார்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் கம்ப்யூட்டர் ப்ரைஸ் எல்லாம் பார்த்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டிங் வந்து நடக்குது. அப்புறம் வந்து கன்சூமர் டிட்டர்மெண்ட் ப்ரைஸ், கன்சூமர் பேஸ் பண்ணி தான் வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டிட்டர்மெண்ட் காஸ்ட், அது மாதிரி காஸ்ட்டு டிட்டர்மெண்ட் ப்ரைஸ் இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட்டிங் வியூஸ் த கஸ்டமர்ஸ் எஸ் த வியூ பர்பஸ் ஆஃப் த பிஸ்னஸ், அதாவது கஸ்டமர் பேஸ் பண்ணியே தான் வந்து மார்க்கெட்டிங் நடக்குது. இட் இஸ் த ஃபங்க்ஷன் தட் கன்சர்ஸ் தட் கன்சூமர்ஸ் நீட்ஸ் ஆஃப் இன்ஃபங்க்ஷன் ப்ராடக்ட், கன்சூமர் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் வந்து என்ன அந்த ப்ராடக்ட் வந்து தயாரிக்கக்கூடியது தான் வந்து மார்க்கெட்டிங். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கூட்ஸ், கூட்ஸ் பார்த்தீங்கன்னா கன்சூமர் கூட்ஸ், கூட்ஸ் வந்து கன்சூமர் கூட்ஸ்னால் ஃபுட்டு பிஸ்கட்ஸ் டாய்ஸ் க்ளோத்ஸ் எக்ஸட்ரா இதெல்லாம் பர்ச்சேஸ் பை கன்சூமர்ஸ்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ஸ் கூட்ஸ், கன்வீனியன்ஸ் கூட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தா சுகர், டூத் பேஸ்ட், நியூஸ் பேப்பர், பெட்ரோல், கூல் ட்ரிங்க்ஸ், அப்புறம் வந்து ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், இதெல்லாம் வந்து என்னது கன்வீனியன்ஸ் கூட்ஸ். அதாவது கன்சியூமர் நியூஸ் பேப்பர், பெட்ரோல், கூல் ட்ரிங்க்ஸ், இதெல்லாம் ஷாப்பிங் கூட்ஸ். ஷாப்பிங் கூட்ஸ் என்ன, ஷாப்பிங் போவான்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் அதாவது எப்படி வந்து ஜுவல்லரி, ஃபர்னிச்சர்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது தங்கமயில் ஜுவல்லரி இருக்குது இல்லையா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இல்லையா இதெல்லாம் வந்து என்னது ஜுவல்லரி. இப்போ வந்து நீ லேடிஸ் அதிகமாக வந்து ஜுவல்லரியெலாம் வாங்குறாங்க. எக்ஸோ வந்து அந்த தங்கத்தான் ஒரு பிரியோஜனம் இல்லை, ஆனால் வந்து 40,000 ரூபாய்க்கு வந்து லேடிஸ் வந்து அதை வாங்குறாங்க இன்றைக்கும் இல்லையா. 8,000 ரூபாய்க்கு வித்துருந்த தங்கம் வந்து என்ன 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி 8,000 ரூபாய்க்கு வித்துருந்த தங்கம் வந்து இன்றைக்கி 40,000 ரூபாய்க்கு விற்குது இல்லையா. அதான் ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இன்றைக்கி வந்து கொரோனா ப்ராப்ளம் தான் வந்து இது இது இதில் தங்கத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. அந்த டைமில் கூட வந்து என்னென்ன மக்கள் ஜுவல்லரி வந்து வாங்குறாங்க. அதே மாதிரி அதாவது சாப்பாடு கூட கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்க, பட் ஜுவல்லரி ஜோக்காக சொன்னால் ஃபர்னிச்சர், ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து இது மோஸ்ட்லி கன்வீனியன்ஸ் கோர்ஸ். அப்போ ஷாப்பிங் கோர்ஸ் ஜென்ரலி அவைலபிள் ஃப்ரம் பர்டிகுலர் சிமிலர் பட் த டைப் ஆஃப் கூட்ஸ் ஆர் சோல்டு. அது ஸ்பெஷாலிட்டி ஆஃப் கூட்ஸ், ஸ்பெஷாலிட்டி கூட்ஸ் என்னென்ன ஃபேன்சி கூட்ஸ், ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் இல்லையா, அதாவது எக்ஸ்ட்ராடினரி கூட்ஸ்னு சொல்லலாம். அதாவது என்னென்ன கார்ஸ் இல்லையா, அல்ட்ரா கார்ஸ் மாதிரி கார்னுஸ் அந்த காலத்தில் தான் ஃபர்ஸ்ட்டு கார் இருந்தால் அதை பார்க்குறதுக்கே அதை தான் பார்ப்பாங்க பெரிய பணக்காரவங்களும் போகிற மாதிரி. இன்னும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அம்பாஸ்டர் கார் வந்து அடுத்தது மாரி கார் வந்து சோப் டப்பா காரும்பாங்க. இன்றைக்கி வந்து மாரி கார்லேயே வந்து 800க்கு அப்புறம் வந்து மாரி 800 இருந்துச்சு. இன்றைக்கெல்லாம் வந்து என்னது நிறையா வந்து ஸ்கோடா கார் இருக்குது. அதேமாதிரி இன்றைக்கி வந்து கார் வகையிலேயே வந்து நிறைய இருக்குது. அது கோயம்புத்தூர் வந்து மாரி காருமே அம்பாஸ்டர் கார் இன்றைக்கி ஒரு காரோ ரெண்டு காரோ தான் நீங்கள் பார்க்குறோம். ஆனால் வந்து கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா மாரி கார் கூட பார்க்க முடியாது, ஏன்னா எல்லாமே ஃபாரின் கார் தான் போயிட்டு இருக்குது. அதே மாதிரி ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் இல்லையா, ஃப்ரிட்ஜு, அதே மாதிரி ஃபேன்சி கூட்ஸ், அப்புறம் டெலிவிஷன்ஸ். டெலிவிஷன்ஸ் ஆக்சுவலாக வந்து இது என்ன அவனிரா டிவி அந்த மாதிரி பெரிய பெரிய டிவி, அது இது பெரிய ஸ்க்ரீன் டிவியெல்லாம் வந்து வந்துச்சு. அதே மாதிரி செல்ஃபோன்லேயும் வந்து டார்ச் அடிச்சு அது மாதிரி அது அப்படியே வந்து ஃப்ளாஷ் அடிச்சு அப்படியே வந்து இன்றைக்கி வந்து இன்னும் ஸ்க்ரீனில் வந்து வர மாதிரி பண்ணியாச்சு வந்தாச்சு. ஃபேன்சி கூட்ஸ், டெலிவிஷன்ஸ், ஃபேன்ஸ், அதே மாதிரி வந்து ஃபேன்ஸு, அப்புறம் ஸ்கூட்டர்ஸ். அப்புறம் ஸ்கூட்டர்ஸ் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது வந்துருச்சு டிவிஎஸ்லேருந்து இது ஐக்யூ இல்லையா, 1,15,000 ரூபா இல்லையா, 75 கிலோமீட்டர் கிடைக்குது, 78 கிலோமீட்டர் வந்து பெர் ஹவர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து 5 மணி நேரம் சார்ஜ் எடுத்துனா போது 1,15,000 பெங்களூர்ல வந்து இன்றைக்கி வந்து வந்துருச்சு. அதே மாதிரி வந்து ஃபோட்டோகிராஃபி எக்யூப்மெண்ட் பார்த்திங்கன்னா இன்னைக்கெல்லாம் வந்து ஃபோட்டோகிராஃபி எக்யூப்மெண்ட்டில் செல்ஃபோன்லேயே எல்லாமே வந்துருச்சு. ஹை கிரேட் ஷூஸ், அப்புறம் வந்து ஸ்டீரியோ எக்யூப்மெண்ட், எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் இதெல்லாம் வந்து ஸ்பெஷாலிட்டி கோர்ஸ்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் என்னது கோர்ஸ், கன்சியூமர் கோர்ஸ், கன்வீனியன் கோர்ஸ், ஷாப்பிங் கோர்ஸ், ஸ்பெஷாலிட்டி கோர்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கூட்ஸ், அதாவது ரா மெட்டீரியல்ஸ், ரா மெட்டீரியல்னா ரா காட்டன், ரா ஜுவல், ஜூட்டு, சுகர் கேன் இதெல்லாம், அப்புறம் வந்து ஃபேப்ரிகேட்டட் மெட்டீரியல்ஸ் என்ன இது பிரிக்ஸு, காப்பர் ஷீட்ஸு, லெதர் இதெல்லாம். அடுத்தது வந்து காமன் பார்ட்ஸ், இது இதெல்லாம் காமன் பார்ட்ஸு, அதாவது இது பேட்டரிஸ், டயர்ஸ், ஸ்பார்க் ப்ளஸ், ஸ்பேர் பார்ட்ஸ் இதெல்லாம் வந்து காமன் பார்ட்ஸ், அடிஷனல் ப்ராடக்ட். அது ப்ராடக்ட் கொண்டாலும் ஃபைனல் ப்ராடக்ட் கொண்டா ஒரு பொருளுக்கு கொண்டாலும் அடிஷனலாக வைக்கிறது. இன்ஸ்டாலேஷன் அது இன்ஸ்டாலேஷன் என்ன வி எக்ஸ்பென்சஸ், இன்ஸ்டாலேஷன் சம்டைம்ஸ் கேஸ் பவர் இன்ஸ்டாலேஷன் இல்லையா இதெல்லாம். அதே மாதிரி பார்த்தா அக்சசரிஸ், டைப்ரைட்டர்ஸ், கால்குலேட்டர்ஸ் இதெல்லாம் வந்து அக்சசரிஸ் பிஸ்னஸ்க்கு உண்டான இதெல்லாம் வந்து அக்சசரிஸ். அடுத்து பார்த்திங்கன்னா சர்வீசஸ், பர்சனல் பிஸ்னஸ் சர்வீஸ், சர்வீஸ் சார் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாடர்ன் மார்க்கெட்டிங் கான்செப்ட் 2வது சாப்டர், அதாவது இது வந்து என்னென்னா மார்க்கெட்டிங்கில் பிள்ளையன் பகுதியோட புக்கு, அதுக்கு உண்டான லெக்சரஸ். ஓகே கோயிங் ஆன், அது வந்து மாடர்ன் மார்க்கெட்டிங் கான்செப்ட். இப்போ பார்த்தீங்கன்னா கன்சியூமர் நீடு ஓரியன்டேஷன், கன்சியூமர் பேஸ் பண்ணி தான் எல்லாமே போகும். கஸ்டமர் கன்சியூமர் இஸ் த கிங், ஏன்னா நல்லா வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கங்க, கன்சியூமர் இஸ் த கிங். ஏன்னா கன்சியூமர் இல்லாத எந்த ஒரு பொருளும் மகாத்மா காந்தியே சொல்லிக்கிறார், கன்சியூமருக்கு தான் வந்து நம்ம நமக்காக வந்து அவர் வந்து ஹெல்ப் பண்ணார் அப்படின்றது. இன்டகிரேட்டட் மார்க்கெட்டிங், ஒருங்கிணைந்த மார்க்கெட்டிங், கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத பொருளை வந்து நீங்கள் தயாரித்து விற்கவே முடியாது. கன்சியூமர் வந்து ஹைலி சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் பொருளை வந்து வாங்கிட்டே இருப்பாங்க, கன்சியூமர் வந்து டிசாட்டிஸ்ஃபைட் வந்து பொருளை வந்து மார்க்கெட்டில் வந்து இதாக ஆகிற அளவுக்கு ஆயிரு. அதை வந்து பார்த்து நம்ம கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து பிராண்ட் இமேஜ் வந்து நல்லா இருக்கணும், குவாலிட்டி இருக்கணும், குவான்டிட்டி இருக்கணும், சப்ளை இருக்கணும், டிமாண்டு கரெக்டாக பார்த்து இருக்கணும். அதே மாதிரி வந்து பொருட்களை வந்து நல்ல மாதிரியே ப்ரைஸ் வந்து கரெக்டாக வைக்க வச்சு விற்கணும். இப்போ வந்து ஒரு பொருள் இருக்குது, இது ரின் சோப்பு இல்லையா, ரின் சோப்போட 10 ரூபாய்க்கு கிடைக்குது, 5 ரூபாய்க்கு கிடைக்குது, ரின் சோப் பவுடர் 10 ரூபாய்க்கு கிடைக்குது, 5 ரூபாய்க்கு கிடைக்குது. இந்த மாதிரி வந்து எல்லா பீப்புள் வாங்குற மாதிரி குவாலிட்டியாக இருந்தால் தான் வந்து பிராண்ட் இமேஜ் இருந்தால் தான் பிராண்ட் வந்து இருக்கணும். டாடா ஹமம், அதே மாதிரி வந்து ஹமம், அதே மாதிரி சிந்தால் சோப்பு இல்லையா, இதெல்லாமே வந்து என்னது நம்மளுக்கு குவாலிட்டியாக இருந்தால் தான் பொருட்களை மக்கள் வாங்குவாங்க. அதே மாதிரி வந்து மாடர்னை விட்டுட்டு ஒரு பொருளை வந்து அது அது வந்து அதே மாதிரியே பொருளை விட்டுட்டு கூடாது இல்லையா, அதே வந்து மாற்றணும். அதே மாதிரி பார்த்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு
நல்லா ஒரு வாங்குற மாதிரி இருக்கணும், 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி இருக்கணும். டூத் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 ரூபா 20 ரூபாயில் தான் வாங்குவாங்க. கோல்கேட்டு அதே மாதிரி ரெஸ்டாரண்ட் அதெல்லாம் வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து போயிட்டுருக்குது. அது ஏங்கர் பேஸ்ட்னு ஒன்று வந்துச்சு, அது வந்து மாத்திரை மார்க்கெட்டில் வந்து நிலைக்க முடியல. அது காரணம் என்ன, குவாலிட்டி இல்லை, அதுக்கப்புறம் வந்து என்னென்னா கன்சூமருக்கு உண்டான இது வந்து இல்லை. அவ்வளோதான், ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் மார்க்கெட்டிங் கான்செப்ட். பாப்புலேஷன் க்ரோத், பாப்புலேஷன் க்ரோத்துக்கு தகுந்த மாதிரி என்ன டிமாண்ட் அதிகமாக இருக்குது, இன்க்ரீஸிங் ஹவுஸ் கோர்ஸ். ஹவுஸ் கோர்ஸ் வந்து இந்தியாவில் இன்றைக்கி மக்கள் தொகை எவ்வளோ, 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மக்கள் தொகை இன்றைக்கி இருக்குது, இன்றைக்கி 132 கோடி மக்கள், 130 கோடி மக்கள் இருக்காங்க இந்தியாவில், 130 கோடி மக்கள் இருக்காங்க. அப்போ டிமாண்ட் அதிகமாக இருக்குது, அப்போ டிமாண்ட் அதிகமாக இருக்குதுன்னு ஹவுஸ் கோர்ஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற நாட்டில் வந்து இன்னும் இந்தியாவில், அதே மாதிரி சீனா, அதே மாதிரி இந்தியா பொறுத்த பொறுத்த சீனா பற்றி நம்ம பேசவே வேண்டாம். ஓகே, இந்தியாவில் வந்து இந்த மார்க்கெட் டிமாண்ட் வந்து எந்த பொருளாக இருந்தாலும் நீங்கள் விற்கலாம், நீங்கள் எந்த பொருளாக இருந்தால் வாங்கலாம், எந்த பொருளாக இருந்தால் விற்கலாம் இல்லையா. டிஸ்போசல் ஆஃப் இன்கம், அதே மாதிரி சர்ப்ளஸ் இன்கம் இல்லையா, இதெல்லாம் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட். டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் என்ன, 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இது பிஎஸ்என்எல் ஃபோன் தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி என்னாச்சு, இது செல்ஃபோன்லாம் வந்துருச்சு. அதே மாதிரி அப்போ செங்கல் அளவுக்குன்னு சொல்லுவாங்க, கருப்பாவது செங்கல் வந்து ஏரியல் நீட்டிட்டு மாதிரி இருக்குது, இன்றைக்கெல்லாம் ஏரியல் இருக்குது இல்லையா. அந்த செல்ஃபோன் வந்து இருந்துச்சு, அதாவது இன்கமிங் கால்ஸ் வந்து 7000 ரூபா, அவுட் கமிங் கால்ஸ் வந்து 7000 ரூபா இருந்துச்சு. ஆனால் வந்து இன்றைக்கி என்னாச்சு, எல்லாமே வந்து ஏர்செல் கார் வந்ததுக்கப்புறம் வந்து என்னாச்சு, எல்லாமே மாறிச்சு. ஏர்செல் வந்து இன்றைக்கி வித்ராவன் ஆயிடுச்சு. அது மாதிரி மார்க்கெட் வந்து ஏன் அப்படின்னா சரியாக வந்து கரெக்டாக பேசி ரைட், அதை பற்றி பேசுகிறேன். ஜியோ அதே மாதிரி இது ஏர்டெல் வோடாஃபோன் இதெல்லாம் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்போசல் இன்கம், சர்ப்ளஸ் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் மூலமாக இதெல்லாம் வந்து வந்திருக்கு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மூலமாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செல்ஃபோனில் வந்து இந்த டார்ச்சில் அந்த லைட் மாதிரி அடித்தா அங்கே வந்து ஸ்க்ரீனில் வந்து என்ன இருக்குது, டிஸ்பிளே ஆகுது, இது படம் வந்து டிஸ்பிளே ஆகுது. இது வந்து டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் மூலம் அதாகுது. அப்போ வந்து பழைய பொருட்களும் பழைய வழக்கிலிருந்து போகிறது, பழைய பொருட்கள் வழக்கிலிருந்து போகிறது. மாஸ் கம்யூனிகேஷன் மீடியா இன்றைக்கி வந்து என்னது, முதல்ல வந்து டிவி, ரேடியோ, மேக்சின்ஸ் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து மாஸ் கம்யூனிகேஷன் மீடியா, நியூஸ் பேப்பர், மேக்சின்ஸ், ரேடியோ, டெலிவிஷன் இதெல்லாம் வந்து என்னது மார்க்கெட்டிங் வந்து ஹெல்ப்பாக இருக்குது. அதே மாதிரி நியூ ப்ராடக்ட்ல வந்து லான்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது. அதே மாதிரி கிரெடிட் பர்ச்சேஸ் இல்லையா, கிரெடிட் பர்ச்சேஸ், அப்புறம் சோசியல் மார்க்கெட்டிங். சோசியல் மார்க்கெட்டிங் என்ன, அதாவது கவர்மெண்ட் வந்து என்னது ஃபேமிலி பிளானிங் பற்றி சொல்கிறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தே இருக்காங்க இல்லையா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூத் பவுடர் எல்லாம் வந்து கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல் வந்து பேன் பண்ணுறாங்க, இதையே சேல்ஸ் பண்ணுறது வந்து இப்போ டொபாக்கோவெல்லாம் சேல்ஸ் பண்ணுறது தட மாட்டாங்க. இதெல்லாம் வந்து சோசியல் மார்க்கெட்டிங் விளம்பரம் கொடுக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து சோசியல் மார்க்கெட்டிங். அதுக்கப்புறம் வந்து ப்ராடக்ட் ப்ரைஸ் மார்க்கெட் மிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஜி ப்ராடக்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ரொமோஷன் இதெல்லாம் என்னது மார்க்கெட்டிங் மிக்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. பிரீத் இஸ் 4 லிமிட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் மிக்ஸ், 4 P's, ப்ராடக்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ரொமோஷன். ப்ராடக்ட் என்னென்னா என்ன, ப்ராடக்ட் சர்வீஸாகவும் இருக்கலாம் இல்லையா. இப்போ வந்து ப்ராடக்ட் பற்றி பேசுவாங்க, அதாவது ப்ராடக்ட் என்ன, ஒரு விகேசி பிரைட் செப்பலாக இருக்கலாம், 300 ரூபாய் கிடைக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பொருள் இருக்குது இல்லையா. அதே மாதிரி ப்ரைஸ், அதுக்கு தகுந்த ப்ரைஸ் இருக்கணும், குவாலிட்டிக்கு தகுந்த ப்ரைஸ் இருக்கணும், ரெண்டு சோப்போட ப்ரைஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். ப்ரொமோஷன் விளம்பரம் வந்து இன்றைக்கெல்லாம் வந்து பல கோடி செலவு பண்ணி விளம்பரம் கொடுத்தே இருக்காங்க. அப்போ விளம்பரம் கொடுத்து சரியாக விளம்பரம் கொடுத்தது சேல்ஸ் ஆகும். அதே மாதிரி வந்து சேல்ஸ் அவைலபிலிட்டி இருக்கணும், டிமாண்ட் இருக்கணும். அதே மாதிரி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்பராக சப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு என்னது டிமாண்ட் இருக்கிற இடத்துல வந்து சப்ளை பண்ணிகிட்டே இருந்தால் தான் என்னது பொருள் வந்து விற்க முடியும். அதே மாதிரி பிராண்ட் இமேஜ் வந்து நல்ல இமேஜாக இருக்கணும். மார்க்கெட் மிக்ஸ், மார்க்கெட் ஃபங்க்ஷன்ஸ், ப்ராடக்ட் ப்ரைஸ் ப்ளேஸ் ப்ரொமோஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பையிங், பையிங் என்ன பொருளில் வந்து ரா மெட்டீரியல் வாங்குறது, அசம்பிள் பண்ணி வைக்கிறது, அசம்பிளிங், செல்லிங் சேல்ஸ் பண்ணுறது. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஒரு இடத்துல இருந்து அதாவது எந்த இடத்துக்கு பொருள் இல்லையோ, இப்போ குஜராத்தில் வந்து காட்டன் இருக்குது, அதே வந்து நம்ம தமிழ்நாடு கொண்டு வந்து என்ன பண்ணாங்க ஸ்பின் பண்ணி எல்லாம் என்ன பணியை கம்பெனி கொடுத்துறாங்க, அதே வந்து டிரான்ஸ்போர்டேஷன் வந்து ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி ஒரு பொருளை வந்து ஒரு இடத்துல மற்ற இடத்துக்கு வந்து கொண்டு போய் என்ன டெபிசிட்ஸ் ஏரியா டு சர்ப்ளஸ் ஏரியாஸ் இது வந்து டிரான்ஸ்போர்டேஷன் ஹெல்ப் பண்ணுது. ஸ்டோரேஜ் அண்ட் வேர் ஹவுசிங் இல்லையா, அதாவது மாம்பழம் மலை இடத்துல வந்து இருக்குது, அதுக்கு வந்து என்னென்ன அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஜெயமாரி தேட்டர் பக்கத்தில் வந்து ஒரு வேர் ஹவுஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து வேர் ஹவுஸில் வந்து பொருட்களை வந்து அடிக்க வச்சு அதுக்கப்புறம் வந்து தேவையான இடத்துல வந்து சப்ளை பண்ணுவாங்க. ஃபினான்சிங், ஃபினான்சிங் லைஃப் பிளட் ஆஃப் பிஸ்னஸ், லைஃப் பிளட் ஆஃப் பிஸ்னஸ் இல்லையா. பேங்க்கில் வந்து பணம் வாங்கணும், ஃபைனான்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து கரெக்டாக போயிட்டு இருக்கணும், அப்போ தான் வந்து பிஸ்னஸ் வந்து மார்க்கெட்டிங் வந்து ரன் பண்ண முடியும். அதே மாதிரி ரிஸ்க் பேரிங், ரிஸ்க் வந்து இன்றைக்கி இல்லாமல் இல்லை இல்லையா, எல்லா இதுலேயும் ரிஸ்க் இருக்கிறதா, பிஸ்னஸ் பண்ணாலும் ரிஸ்க் இருக்கிறதா செய்ய, அதில் லாபம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஸ்டாண்டர்டைசேஷன் கிராண்டிங், குவாலிட்டி வந்து இல்லையா ISO இல்லையா, இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து இது பண்ணணும். ISO ISC ப்ராடக்டாக இருந்தால் வந்து பிராண்டு வந்து இமேஜ் வந்து கரெக்டாக இருந்தால் தான் பொருள் வந்து அதிகமாக வந்து நல்லபடியாக சேல்ஸ் பண்ண முடியும். ஏன்னா பொருள் வந்து பிராண்ட் இமேஜ், குவாலிட்டி, டிமாண்டு, சப்ளை இதுக்கு மாதிரி வந்து குவாலிட்டியாக நீங்கள் இது பண்ணால் மட்டும்தான் வந்து மார்க்கெட்டில் நடிக்க முடியும். குவாலிட்டி வந்து கம்மி பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பேர் கெட்டு போயிடும். நெஸ்ட்லே வந்து ப்ராடக்ட் நூடுல்ஸ் வந்து பேர் குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, பட் நீங்கள் நூடுல்ஸ் வந்து மார்க்கெட்டில் ஐடிசி வந்து அந்த இதை வந்து 15 ஜனிக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஐடிசி வந்து மார்க்கெட் பிடிச்சி போயிட்டாங்க இல்லையா. அப்போ மறுபடியும் மார்க்கெட் பிடிக்க சிரமம் இல்லையா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோகோ கோலா பெப்சி இல்லையா பெஸ்டிசைட்ஸ் கலக்குறாங்க
இல்லையா? அப்போ அந்த அஞ்சு பேர் கெட்டு போச்சு இல்லையா? அதாவது குவாலிட்டி இருந்தால் மட்டும்தான் வந்து பொருளெல்லாம் வாங்குவாங்க, இல்லாட்டி மக்கள் வந்து நிராகரிச்சிருவாங்க. அது மார்க்கெட்டின் பிரமேஷன். மார்க்கெட்டின் பிரமேஷன் என்ன? நோன் அபவுட் த கன்சூமர்ஸ் நேச்சர் அண்ட் வாண்ட்ஸ், அது கஸ்டமர்ஸ் வாண்ட்ஸ் ஹேபிட்ஸ் பர்ச்சேசிங் பவர், இதெல்லாம் வந்து மார்க்கெட்டின் பிரமேஷன் தெரிஞ்ச ப்ரொமோஷன். இவன் அட்வர்டைஸ்மெண்ட் ரெகுலர்லி, அதாவது ப்ராப்பரான டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும். அது கொடுக்காத வந்து நீங்கள் இன்னொன்று இந்த கோடைஸ் விடும்போது கொடுத்து எடுபடாது. அதே மாதிரி வந்து வெய்ய காலத்தை வந்து என்னது வெய்ய காலத்தை வந்து குடையோட இது விளம்பரம் கொடுத்தீங்க எடுபடாது. அப்போ வந்து குளிர்காலத்தில் வந்து டீ காஃபி விளம்பரம் அதிகமாக கொடுக்கணும். அதே மாதிரி வெயில் காலத்தில் வந்து கோடைஸ் விளம்பரத்தை வந்து பெப்சி கோகோலா விளம்பரம் அதிகமாக கொடுத்தே இருப்பாங்க. அப்போ வந்து என்ன ஆகுது, நமக்கு அதிகமாக வந்து அது விளம்பரம் அதிகமாக வந்து அந்த டைமில் வந்து டிமாண்ட் தகுந்த மாதிரி விளம்பரம் கொடுக்க கொடுக்க சேல்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அதே மாதிரி ப்ராடக்ட் ப்ரைஸ் ப்ரைஸ் ப்ரொமோஷன் இதெல்லாம் வந்து என்ன மார்க்கெட்டிங் மிக்ஸ்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்டேஷன், டிரான்ஸ்போர்டேஷன் வந்து இன்க்ரீஸ் அதாவது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், டிரான்ஸ்போர்ட் என்ன டெபிசிட் சர்ப்ளஸ் ஏரியாஸ் டு டெபிசிட் ஏரியாஸ் இல்லை, அதாவது இங்கேருந்து ஒரு ஒரு இடத்துல மற்ற இடத்துக்கு இல்லாத இடத்துக்கு வந்து பொருளாதாரம் வந்து கொண்டு போய் கொடுக்குறது. இப்போ என்ன இங்கேருந்து பாம்பேயில் இல்லை பாம்பே பொருள் இங்கே கிடைக்கும் இல்லையா? அது இங்கே இருக்கிற பொருளில் வந்து இப்போ ஸ்பின்னிங் அதே மாதிரி வந்து பனியன் கம்பெனி பொருளில் வந்து என்னது அமெரிக்காவில் கிடைக்கும். இதெல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து ஏர் டிரான்ஸ்போர்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் லேண்ட் டிரான்ஸ்போர்ட் வந்து ஹெல்ப் பண்ணுது. அதே இட் என்கரேஜஸ் லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன், இதெல்லாம் லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் வந்து என்ன வந்து என்கரேஜ் பண்ணுது. அதே மாதிரி எப்படின்னா இது சத்தி சுகர்ஸ் பண்ணாரி அம்மன் சுகர்ஸ் அது சாஸ்திரி பாப்பர் ப்ரொடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து என்கரேஜ் லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லேண்ட் லேபர் சி இது லேண்ட் டிரான்ஸ்போர்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் ஏர் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து ஹெல்ப் பண்ணுது. இதுக்கு பார்கனிங்கு அது இன்க்ரீஸ் த மொபைலிட்டி ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் லேண்ட் லேபர் கேபிட்டல் ஆர்கனைசேஷன் இதுக்குள்ள வந்து என்னது ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து என்னது இன்க்ரீஸ் வந்து டிரான்ஸ்போர்ட். அதே மாதிரி இன்க்ரீஸ் ஸ்பெஷலைசேஷன் அண்ட் டிவிஷன் ஆஃப் லேபர் அப்போ வந்து என்கரேஜ் பண்ணுது. அதே மாதிரி ஹெல்ப்ஸ் இன் ஸ்டேபிளைசிங் ப்ரைஸ் அது என்னது டிரான்ஸ்போர்ட் வந்து சீப்பாக இருக்கணும், பேக்கேஜிங் சீப்பாக இருக்கணும், இதெல்லாம் வந்து சீப்பாக இருந்தது பொருள் வந்து தரமான பொருள் வந்து நல்லா கரெக்டான ரேட் கொடுக்க முடியும் இல்லையா? பேக்கேஜின் அதிகமாகவோ டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் அதிகமாக இருந்தால் பொருளை வந்து இப்போ கொண்டு கொடுக்க முடியாது இல்லையா? இப்போ டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ் வந்து கரெக்டாக இருக்கணும், அது வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஸ் இன் ஸ்டெபிளைசிங் ப்ரைஸ். அதே ஜிஎஸ்டி பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். ஏன்னா ஜிஎஸ்டி பற்றி இப்போ பார்த்துருக்கோம். ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து குஜராத்துக்கு வந்து போய் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி வந்து இருக்கிறனால வந்து ஒரே பொருளை வந்து எல்லா நாட்டிலையும் ஒரே சேல்ஸ்க்கு வந்து விற்க முடியாது. ப்ரொவைட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், டிரான்ஸ்போர்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்குது. எப்படி லேண்ட் டிரான்ஸ்போர்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் அதாவது டிரான்ஸ்போர்ட்டில் வந்து இல்லையா நேரடியாக மறைமுகம் வந்து நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்குது. அதுவும் ஸ்ட்ரென்த் ஆஃப் த டிஃபென்ஸ் ஆஃப் நேஷன், நேஷனுக்கு வந்து என்ன ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக வந்து நேஷன்ஸ் வந்து நாட்டுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தை வந்து இருக்குது, வருமானத்தை வந்து கொடுக்குது டிரான்ஸ்போர்ட். அதுவும் ரெடியூஸ் த டேஞ்சர் ஆஃப் ஷார்டேஜ் இல்லையா? இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியா கிடைக்கல, உடனே என்ன நிறைய தமிழ்நாட்டில் பதுக்கி வச்சிருக்காங்க. அப்போ அந்த பரம்பரை சொல்லி அங்கேயே ஒரு அந்த செல்லு அறிவுரை சொல்லி வந்து பதுக்கி வச்சிருக்காங்க, அது வந்து கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி வந்து பதுக்கி வைக்க பொருளாதாரம் அதாவது பொருட்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு வந்து ஷார்டேஜ் ஆகாமல் வந்து பார்த்துக்கிறாங்க இல்லையா? வெங்காயம் வந்து ஷார்டேஜ் இருந்தால் வெளிநாட்டிலேருந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஆகாமல் வந்து இந்தியாவில் போகிறாங்க. அதுக்கு வந்து ஏர் டிரான்ஸ்போர்ட் உதவுது அவசரத்துக்கு இல்லையா? அதே மாதிரி கேர்ள்ஸ் இருந்தால் இன்றைக்கி வந்து வெங்காயம் எவ்வளோ விலைக்கு விற்கிது, 21 ரூபாய்க்கு விற்கிது சின்ன வெங்காயம் இல்லையா? அதே மாதிரி கேர்ள்ஸ் இருந்தால் டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் த எக்கானமி அதாவது எக்கனாமிக்கு வந்து வந்து ஹெல்ப் பண்ணாமல் வந்து டிரான்ஸ்போர்டேஷன் இருக்குது. இது டிரான்ஸ்போர்ட் சோசியல் அண்ட் கல்ச்சரல் ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோசியல் அண்ட் கல்ச்சரல் ஸ்ட்ரக்சர் வந்து இது டிரான்ஸ்போர்ட் ஹெல்ப் ஆகும். இன்க்ரீஸ் த டிமாண்ட் ஃபார் கூட்ஸ், கூட்ஸ் வந்து டிமாண்டாக இருக்கிற இடத்துல வந்து இன்க்ரீஸ் பண்ணுது இல்லையா? டிமாண்டை வந்து இன்க்ரீஸ் ஆகிற இடத்துல வந்து கொண்டு போய் கொடுக்குது, டிரான்ஸ்போர்ட் பண்ணுமா நம்ம கொடுக்கலாம் இல்லையா? ப்ராப்பர் சப்ளை இல்லையா? அதாவது நீங்கள் ப்ரொஃபஷன் கொடுத்து அனுப்பிச்சுறீங்க ப்ராப்பராக போய் சேர்ந்துருது இல்லையா? வீட்டுக்கே போய் சேருது இல்லையா? இன்றைக்கி வந்து இ காமர்ஸ் வந்து டெவலப் ஆனது காரணம் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான், அதாவது டெலிவரி குயிக் டெலிவரி வந்து நீங்கள் நடந்துட்டுருக்கறனால தான் இல்லையா? ஏன்னா பொருள் வந்து ஒரு பொருளை வந்து நம்ம வீட்டுக்கு இங்கேருந்து போய் கோய் போய் வாங்கிட்டு வர முடியாது, ஊருந்துருந்து கோய் போய் வாங்கிட்டு வர முடியாது இல்லையா? ஏன்னா அரை மணி ஆயிரு கோயம்புத்தூர் ஒரு பொருள் வாங்கினா 60 ரூபாய்க்கு போயிரு. அதே சார்ஜ் வந்து அதே மாதிரி ஒரு பொருளை வந்து ஒரு வேறு இடத்துல போய் வாங்க முடியாது. ஆன்லைன் பர்ச்சேஸ் இல்லையா amazon.in amazon.com அதே மாதிரி வந்து ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் நீ பொம்பளை லேடிஸ்டாக வந்து அதிகமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க இல்லையா? வீட்டையே கொண்டு இன்னும் நம்ம ஒரு காலத்தில் வந்து பர்ச்சேஸ் பண்ண சொல்லிட்டு வெளியே போயிட்டு இருந்தாங்க, இந்த கடைகளுக்கு போயிட்டு இருந்தாங்க, நீங்களும் அப்படி இல்லை வீட்டிலேருந்து அந்த ஆன்லைன் பர்ச்சேஸ் வந்து தராங்க. இது வந்து ஒரு ஆய்வு சொல்லுது. ஓகே, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் லேண்ட் லேபர் இது லேண்டு வாட்டர் ஏர் டிரான்ஸ்போர்ட். லேண்ட் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து எப்படி எல்லாம் வந்து மார்க்கெட்டிங் வருது, அதாவது பாத்வேஸ் ரோட்வேஸ் ரயில்வேஸ் இதெல்லாம் வந்து ரோட்வேஸில் என்ன இது பஸ்லேயே வந்து நீங்கள் அனுப்பிச்சுரு ஒரு பொருளை இல்லை புக்கு வந்து ஒரு 100 புக்கு 1000 500 புக்கு அனுப்பணும் மினிமம் டிரான்ஸ்போர்ட்லேருந்து மெட்ராஸ்லேருந்து கோபிக்கு அனுப்பிச்சிக்கலாம். அதுவும் ரயில்வே ரயில்வே மூலமாக ஒரு பொருள் வந்து ஒரு இங்கேருந்து அனுப்பிச்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இது ரிவர் இல்லையா கேனல் அதே மாதிரி அனுப்பிச்சிக்கலாம். வாட்டர் டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா ஓஷியன் டிரான்ஸ்போர்ட் வந்து நீங்கள் வந்து சீப் அண்ட் பெஸ்ட் இல்லையா? ஏன்னா வெளிநாட்டில் ஏற்றுமதி பண்ணணும்னா சீப் அண்ட் பெஸ்ட் என்னென்னா வாட்டர் டிரான்ஸ்போர்ட் தான். ஏர் டிரான்ஸ்போர்ட் வந்து பெஸ்ட்டான ஸ்பீடு பட் என்னென்னா இது ப்ரைஸ் இது காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது.
பட் என்னென்னா பெரிசபிள் கூட்ஸ் அதாவது இது பெரிசபிள் கூட்ஸில் வந்து நம்ம வந்து ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் இதில் வந்து ஏர் ட்ரான்ஸ்போர்ட் மூலமாக கொண்டு போகலாம். அமெரிக்காவுக்குலாம் கொண்டு போய் கொடுத்தா நீங்கள் இங்கே எவ்வளோ கேட்குறீங்க அந்த பொருளை இன்ட்டு 3 போட்டுங்க, அதான் வந்து ப்ரைஸ். ஏன்னா இந்தியாவில் வந்து பொருள் 50 ரூபாய்னா அமெரிக்காவில் 150 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து அப்போ இன்னும் எவ்வளோ லாபம் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கணும். அவங்க வந்து அங்கே குவாலிட்டியான பொருளை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து வாங்குவாங்க. அது அந்த தகுந்த மாதிரி வந்து பொருள் இங்கேருந்து தயார் பண்ணி அனுப்பணும். அதே மாதிரி லேண்ட் ட்ரான்ஸ்போர்ட் இல்லையா, அதே மாதிரி வாட்டர் ட்ரான்ஸ்போர்ட் ஏர் ட்ரான்ஸ்போர்ட் பற்றி நம்ம சொல்லிட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரிட்ஸ் அண்ட் டெலிமெரிட்ஸுக்கு வந்து சும்மா சிம்பிளாக சொல்லிடுறேன். மெரிட்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட், மெரிட்ஸ் ஆஃப் ரோட் ட்ரான்ஸ்போர்ட், குயிக்காக வந்து போயிடுது, ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, லெஸ் காஸ்ட்டு, காஸ்ட் வந்து ரொம்ப காஸ்ட் கம்மியாக இருக்குது. ரோட் ட்ரான்ஸ்போர்ட்டில் லாரி தானே இல்லையா, வந்து கொண்டு போயிடலாம். சேஃப்டியாக இருக்குது, அது வைடர் கவரேஜ். அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது டெலிவரி ஆஃப் கூட்ஸ் இன் பெட்டர் கண்டிஷன், அதே மாதிரி ஈஸி டு கேரி லிவ் ஸ்டாக், எ சோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், அப்புறம் வந்து மினிமம் மிடில்மேன் சார்ஜஸ் இல்லையா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஸ் பேக்கிங் எக்ஸ்பென்சஸ், லெஸ் ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ், லெஸ் ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ். டிமெரிட்ஸ் பார்த்தீங்கன்னா அன்சூட்டபிள் ஃபார் லாங் டிஸ்டன்ஸ். லாங் டிஸ்டன்ஸ் என்ன, இப்போ அமெரிக்கா கொண்டு போக முடியாது, சீனா கொண்டு போக முடியாது, ரஷ்யா கொண்டு போக முடியாது. அன்சூட்டபிள் ஃபார் பல்கி கூட்ஸ், பெரிய பொருளை நிறைய கொண்டு போகலாம், ட்ரெயினில் கொண்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கப்புறம் வந்து லாரியில் கொண்டு போக முடியாது இல்லையா. அதே மாதிரி ட்ரெயின்லேயும் வந்து ரோட் ட்ரான்ஸ்போர்ட் இல்லையா, பட் என்னென்னா அன்சூட்டபிள் ஃபார் பல்கி கூட்ஸ், லெஸ் ஸ்பீடு, ஸ்பீடு வந்து லெஸ்ஸாக இருக்குது. நம்ம வந்து இது ஏர் ட்ரான்ஸ்போர்ட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது, பட் என்னென்னா குறிப்பிட்ட ப்ரைஸுக்கு வந்து டிமாண்ட் தகுந்த மாதிரி வந்து பொருள் வந்து லெஸ் ஸ்பீடில் வந்து கொண்டு போக முடியும் டிமெரிட்ஸ். ஆனால் வந்து ரோட் ட்ரான்ஸ்போர்ட் வந்து சம் டிமெரிட்ஸ் இருக்கிறதா இல்லையா, நோ ப்ரொடக்ஷன் ஆஃப் கொடு பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லைன்னா வந்து அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி வந்து சான்சஸ் ஆஃப் ஃபார் ஆக்சிடென்ட், சான்சஸ் ஃபார் ஆக்சிடென்ட் என்ன, ஆக்சிடென்ட் வந்து சான்சஸ் இருக்குது, ஆனால் பொருள் வந்து பொருள் நல்ல பாதுகாப்பு முறையில் வந்து இன்சூரன்ஸ் பண்ணி கொடு பொருளில் கொண்டு போய்க்கலாம். அப்புறம் இர்ரெகுலர் ரன்னிங், அப்புறம் மோர் எக்ஸ்பென்சஸ், லெஸ் ரிலேபிள், நாட் ஏன் இன்டகிரேட்டட் சிஸ்டம். அதுமாதிரி ரயில்வே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரயில்வே வந்து இந்தியாவில் வந்து பெரிய ஒரு அளவு வந்து பொருட்களை வந்து 8 மணிக்கு பேசஞ்சர் ட்ரெயின் வந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெரிட்ஸ் ஆஃப் ரயில்வே சீப்பர், ஹை ஸ்பீட், சேஃப், சூட்டபிள் ஃபார் பல்கி கூட்ஸ், லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல், டிபெண்டபிள், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஹெல்ப்ஸ் கவர்மெண்ட், கவர்மெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப்ஸ் பண்ணுது மார்க்கெட்டிங், ட்ரான்ஸ்போர்ட். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது என்ன இது ரயில்வே ட்ரான்ஸ்போர்ட். அதே மாதிரி டிமெரிட்ஸ், இன்ஃப்ளெக்சிபிள், காஸ்ட்லியர், கொஞ்சம் காஸ்ட்லி மாடர்னாக தான் இருக்குது. இன்கன்வீனியன் ஃபார் ரூரல் அண்ட் ஹில் ஏரியாஸ், அப்புறம் ரெக்யர் மோர் கேபிட்டல், எஃபெக்ட் ஆஃப் சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். அதாவது ஈரோடு வரைக்கும் கொண்டு வரலாம், ஈரோடு பஸ்ஸில் தான் கொண்டு வர முடியும். அதே தான் வந்து என்னங்கிறாங்க ரெக்யர் இன்கன்வீனியன் ஃபார் ரூரல் அண்ட் ஹில் ஏரியாஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி ட்ராம் வேஸ், அதே வந்து பார்த்துங்க வாட்டர் ட்ரான்ஸ்போர்ட், வாட்டர் ட்ரான்ஸ்போர்ட்டில் மெரிட்ஸ் ஆஃப் வாட்டர் ட்ரான்ஸ்போர்ட் சீப்பர், சீப்பர் இல்லையா, இங்கேருந்து வந்து நல்லெண்டுக்கு வந்து கொண்டு போய்க்கலாம். அது சேஃப் இல்லையா, பல்க் கேரேஜ், இன்டர்நேஷனல் ட்ரேட் கிரியேட்டட், நோ கன்ஜஷன், ஃபீடர், சேஃபர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூட்டபிள் ஃபார் சர்டன் ஏரியாஸ், டிமெரிட்ஸ், லோ ஸ்பீடு லிமிட், ஏன்னா இங்கேருந்து அனுப்பிச்சிங்கன்னு வச்சு ஒரு வாரம் கழிச்சு தான் போய் சேரு இல்லையா பொருள். இதே வந்து பெரிசபிள் கூட்ஸில் வந்து நீங்கள் எந்த லைனும் பண்ண முடியாது, வாட்டர் ட்ரான்ஸ்போர்ட்டில் கொண்டு போக முடியாது இல்லையா, கப்பலெல்லாம் கொண்டு போக முடியாது, ஷிப்பில் வந்து கொண்டு போக முடியாது, ஏன்னா ஷிப்பில் வந்து கொண்டு போக முடியாது, ஏன்னா கெட்டு போயிரு இல்லையா. பொருள் அழுகும் கொள்கை பொருட்களை வந்து எதுவும் பெரிசபிள் கூட்ஸில் வந்து இதில் கொண்டு போகணும், ஏர் ட்ரான்ஸ்போர்ட்ல தான் கொண்டு போகணும். அதே மாதிரி வந்து இரும்பு அந்த மாதிரி பொருளாக வந்து என்ன வந்து வாட்டர் ட்ரான்ஸ்போர்ட்டில் தான், ஓஷனில் வந்து ஷிப்பில் தான் கொண்டு போக முடியும். அப்புறம் எதாக இருந்தாலும் இன்சூரன்ஸ் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை, இன்சூரன்ஸ் பண்ணால் வந்து பொருளுக்கு வந்து சேஃப்ட். டிமெரிட்ஸ், லோ ஸ்பீடு, லிமிடெட் ஏரியாஸ் ஆர் சர்வ்டு, நாட் டிபெண்டபிள், பொலிட்டிக்கல் இன்டர்நேஷனல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது நமக்கு வாட்டர் ட்ரான்ஸ்போர்ட்டில், அதாவது பொலிட்டிக்கல் இன்டர்நேஷனல் ப்ராப்ளம்லாம் வந்து இருக்குது, அதே பார்த்துக்கணும். அதே மாதிரி ஹைலி ரிஸ்க்கு இருக்குது, இன்சூரன்ஸ் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பொருளெல்லாம் பாதுகாத்து நல்லா வந்து தெப்ட் ஆகாத மாதிரி ஒரு நல்ல வந்து பேக்கிங்லேயே வந்து நல்லபடியாக பாதுகாப்பை வந்து பேக் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்கர் ஜேர்னி இருக்காது. அப்புறம் தி மெயின் பிரான்ச்சஸ் ஆஃப் வாட்டர் வேஸ், இன்லேண்ட் வாட்டர் வேஸ், ஆசியன் வாட்டர் வேஸ், இன்லேண்ட்னா இந்தியாவுக்குள்ள இருக்கிற வாட்டர் வேஸ். இன்றைக்கெல்லாம் வந்து ஃப்ளைட்டே வந்து தண்ணியில் போகிற மாதிரி பண்ணிட்டாங்க இல்லையா, ஃப்ளைட்டே. அதே மாதிரி ஓசியன் வாட்டர் வேஸ், ஓசியன் வாட்டர் வேஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அமெரிக்காவுக்கு அனுப்பணும் இல்லையா, வெளிநாடுகளுக்கெல்லாம் அனுப்பணும், சிங்கப்பூருக்கு அனுப்பணும்னா வந்து உங்களுக்கு ஷிப்பு வந்து போக்குவரத்து நல்லாயிருக்கு. இந்த மெயின் பிரான்ச்சஸ் அப்புறம் அடுத்தது வந்து ஓசியன் ட்ரான்ஸ்போர்ட், கோஸ்டல் ஷிப்பிங், லைனர்ஸ், பேசஞ்சர் லைனர்ஸ், கார்கோ லைனர், ட்ராம்ஸ், ஆயில் டேங்கர்ஸ், அப்புறம் ஏர் ட்ரான்ஸ்போர்ட். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் ட்ரான்ஸ்போர்ட் தான் நீங்கள் வந்து ஹைலி ஸ்பீடு இல்லையா, அமெரிக்காவுக்கு எத்தனை மணி நேரம் போகிறேன், ஒரு நாள் போகிறேன் இல்லையா, 6 மணி நேரம் குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கிறேன் கட்டத்தில். பட் என்ன சீப்பாக, பட் என்னென்னா பெரிசபிள் கூட்ஸில் வந்து இதில் தான் கொடுக்க முடியும். மெரிட்ஸ் ஆஃப் ஏர் ட்ரான்ஸ்போர்ட் ஃபாஸ்ட் இஸ் கை, பட் குயிக் வந்து குயிக் சப்ளை இஸ் பாசிபிள். நீங்கள் அமெரிக்கா குவாலிட்டியான பொருள் இருந்தால் போதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு விற்கிற பொருளை வந்து அங்கே 100 ரூபாய், இங்கே வந்து என்னது ஒரு இது மல்லிகைப்பூவோ அல்லது முல்லைப்பூவோ அல்லது இது ரோஜா பூவோ வந்து விலை வந்து கம்மியாக தான் விற்க முடியும். ஆனால் வந்து அங்கே வந்து நல்ல விலைக்கு விற்கலாம். மெரிட்ஸ் ஆஃப் அதுக்கு தகுந்த பேக்கிங் பண்ணி வந்து நல்லபடியாக அனுப்பிச்சுட்டு அங்கே நல்லபடியாக விற்கலாம். மெரிட்ஸ் ஆஃப் ஏர் ட்ரான்ஸ்போர்ட் ஸ்பீடு, நல்லா ஸ்பீடாக போயிடறாங்க இல்லையா, ரெகுலர் அண்ட் கம்ஃபர்டபுள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேஃப்,
சூட்டபிள் ஃபார் பெரிசபிள் கோர்ஸ், சூட்டபிள் ஃபார் வேல்யூபிள் கோர்ஸ், இல்லை ஸ்ப்ரே ஃபார் இன்செக்டிசைட்ஸ், அப்புறம் எமர்ஜென்சி ரிமெடியல். எமர்ஜென்சி ரிமெடியல் என்னென்னா, இப்போ இங்கேருந்து ஃப்ளைட்டில் வந்து ஈரான் கொண்டு போனாங்க, இது நிறைய நாடுகளுக்கு 150 நாட்டுக்கு வந்து நம்ம மெடிக்கல்லாம் சப்ளை பண்ணோம், எல்லாம் வந்து எது மூலமாக ஏர் டிரான்ஸ்போர்ட் மூலமாக தான் கொண்டு போனாங்க. எமர்ஜென்சி ரிமெடியல் ரெடியூஸ் அப்புறம் வெங்காயத்தை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறப்போ என்னது எமர்ஜென்சி ரிமெடியல்னா வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்தாங்க, இது ஏர் டிரான்ஸ்போர்ட் உதவுது. அதே மாதிரி வந்து ரெடியூஸ் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், அதே மாதிரி காஸ்ட்லி நாட் சேஃபர் இல்லையா. ஒரு கரண்ட் இருந்தால் வந்து ஒரு ஏற்படுத்திக்கிறது சரி, ஆனால் வந்து கரண்ட் எல்லாம் யூஸ் ஆகாத மாதிரி டிமெர்ஸ் இருக்குது, ஒரு மெடிசன் தான் டிமெர்ஸ் இருக்குது சரி. சூட்டபிள் டு ஒன்லி காஸ்ட்லி கோட்ஸ், காஸ்ட்லி கோட் மட்டும் வந்து இது பண்ண முடியும் இல்லையா. அதாவது வந்து இரும்பு தளவாடங்கள்லாம் வந்து இரும்புலாம் கொண்டு போக முடியாது. நாட் ஃப்ளெக்சபிள், லிமிட்டட் கெப்பாசிட்டி இல்லையா, நீடிய ஹை டிகிரி ஆஃப் ட்ரைனிங், அப்புறம் லா அண்டு ரெஸ்ட்ரிக்ஷன், அமெரிக்காவில் என்ன சட்டத்திட்டங்க அதுக்கு தகுந்த மாதிரி பொருளை வந்து ஏற்றுமதி கொண்டு போக ஏற்றுமதி பண்ண முடியும் இல்லையா. லா அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கட்டாயம் இருக்குது, இதையும் வந்து ஒரு ட்ரீம் சொல்கிறாங்க. சாய்ஸ் ஆஃப் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஃபேக்டர்ஸ், ஸ்பீடு, காஸ்ட், சேஃப்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி, அவைலபிலிட்டி, சூட்டபிலிட்டி, இதெல்லாம் வந்து இது இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் என்னது மேனேஜ்மெண்ட் ஆர் மார்க்கெட்டர் மஸ்ட் கன்சிடர் த ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ், அப்புறம் வந்து அதாவது சூட்டபிலிட்டி, ஸ்பீடு, காஸ்ட்டு, சேஃப்டி, சேஃப்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி, ரெகுலாரிட்டி அண்ட் பங்க்சுவாலிட்டி, அவைலபிலிட்டி, இது அவைலபிலிட்டி. அது வந்து வாட்டர் டிரான்ஸ்போர்ட் பார்த்து வச்சுக்கிறேன் பார்த்தாச்சு. அப்புறம் எக்கானமிக் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் என்னது, டிரான்ஸ்போர்ட் அண்ட் ப்ரொடக்ஷன், டிரான்ஸ்போர்ட்டுக்கு ப்ரொடக்ஷன் என்னென்னலாம் வந்து ஹெல்ப்பாக இருக்குது, ப்ரொடக்ஷன் உற்பத்திக்கு தகுந்த மாதிரி வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து, அதாவது இப்போ இது பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர்லாம் வந்து கரும்புகளை வந்து ஏற்றுமதி எடுத்து போகிறக்கு டிரான்ஸ்போர்ட் லாரி டிரான்ஸ்போர்ட் வருது, அதனால் வந்து சத்தீஸ்கர் பனாரஸ் பக்கத்தே இருக்குது இல்லையா. தாளவாடி வந்து பனாரஸ் சுகர்ஸ்க்கு வந்து வருது, அப்போ லாரிகளோ வந்து கொண்டு வராங்க. டிரான்ஸ்போர்ட் அண்ட் கன்சூமர்ஸ், கன்சூமர்ஸுக்கு வந்து இது அவங்க எக்கானமிக்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச், டிரான்ஸ்போர்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், அதேமாதிரி டிரான்ஸ்போர்ட் அண்ட் லீட், டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரீஸ், டிரான்ஸ்போர்ட் அண்ட் ப்ரைஸ், டிரான்ஸ்போர்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர், டிரான்ஸ்போர்ட் அண்ட் பிளான் எக்கானமி, டிரான்ஸ்போர்ட் அண்ட் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன், ப்ரைஸ் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன், மார்க்கெட்டிங் வந்து நல்லபடிய இந்த டிரான்ஸ்போர்ட் வந்து ஹெல்ப்பாக இருக்குது. அது மார்க்கெட்டிங் ப்ரொடக்ஷன் அண்ட் மார்க்கெட்டிங் ரிசர்ஸ், மார்க்கெட்டிங் ரிசர்ஸ் என்னென்ன கன்சூமர்ஸ் நியூஸ் அண்ட் வாட்ஸ் வந்து கஸ்டமர்ஸ் டிமாண்ட் சப்ளை, மார்க்கெட்டிங் இன்ஃபர்மேஷன் ஹோல்சேலர்ஸ் ரீட்டைலர்ஸ், அதே மாதிரி கன்சூமர்ஸ் நியூஸ் அண்ட் வாட்ஸ் இப்போ டிமாண்ட், அதே மாதிரி வந்து புது பொருள் வந்து அவங்க விரும்புகிறாங்களா அல்லது பழைய பொருள் மாடிஃபை பண்ணலாமா, அது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து மார்க்கெட்டிங் இன்ஃபர்மேஷன் மூலமாக மார்க்கெட்டிங் ரிசர்ச் மூலமாக தெரிஞ்சு, மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் யாரில் யார் யார் இருப்பாங்க, ஹோல்சேல் இருப்பாங்க, ரீட்டைல் இருப்பாங்க, கன்சூமருக்கு வந்து நம்ம வந்து மார்க்கெட்டிங் இன்ஃபர்மேஷன் வந்து அது சர்வே பண்ண மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இப்படி வந்து சர்வே பண்ணி பொருளை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பொருள் சேல்ஸ் பண்ணி இது பண்ணலாம். அப்போ வந்து என்ன இருக்குது உங்களுக்கு டைப் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ், த டைம் வந்து வாண்ட் த ப்ராடக்ட், த மீன்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட், டைபிள் ப்ராடக்ட்ஸ் அவைலபிள், காம்படிஷன்ஸ், குவான்டிட்டி வாண்டட், ஆக்சுவல் பயர்ஸ், சைஸ் ஆஃப் த மார்க்கெட், ரீசன்ஸ் ஃபார் கிரிஸ்டின் பர்டிகுலர் பார்ட், ப்ரைஸஸ் அக்செப்ட் பை த பயர்ஸ். அது மாதிரி ரிசர்ச் மார்க்கெட்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எம்ஐஎஸ் மாதிரி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து பார்த்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ்ஸ் ஆஃப் மார்க்கெட் ரிசர்ச், இது பார்த்தீங்கன்னா டு அண்டர்ஸ்டாண்ட் த எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த சேல்ஸ் வேல்யூம், இந்த இதெல்லாம் வந்து பார்த்துக்கங்க. அடுத்து வந்து இந்த மார்க்கெட் ரிசர்ச் ப்ராசஸ் டிபெண்டிங் த ப்ராப்ளம், ப்ராப்ளத்தை வந்து அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணுறது, இப்போ ஹாஃப் ஆஃப் த ப்ராப்ளம் சால்வ்டு, அதாவது மார்க்கெட் ரிசர்ச், அப்புறம் டிடர்மின் இன்ஃபர்மேஷன் நீடர், இன்ஃபர்மேஷன் இருந்தால் தேவையானதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும், ப்ரைமரி டேட்டா செகண்டரி டேட்டா மூலமாக இது பண்ணணும். ரிசர்ச் மெதர்ஸ், அதே மாதிரி டேபிளேஷன் அனாலிசிஸ் வந்து இன்டர்பிரேஷன் பண்ணி அது இப்போ வந்து ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணால் அதுக்கப்புறம் வந்து அந்த ரிப்போர்ட்டில் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பொருளோட மார்க்கெட்டை வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் இன்ஃபர்மேஷன் பண்ணுற மார்க்கெட் இல்லையா, குறிப்பிட்ட ஏரியா மட்டும்தான் நம்ம வந்து மார்க் பண்ணலாம். ஒரு பொருளை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டக்கு டக்குன்னு விற்க மாட்டாங்க, ஒரு பொருளை வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க, குறிப்பிட்ட ஏரியாவில் செக் பண்ணி பார்ப்பாங்க. இதை வந்து அப்புறம் வந்து அதை வந்து ஒரு டேப்ரேஷன் அனலைஸ் இன்டர்பிரேஷன் பண்ணி ப்ரிப்ரேஷன் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம பொருளை தயாரித்து வெளியிட்டால் நல்லா லாபம் கிடைக்கும். ஃபாலோஅப் ஸ்டடிஸ் அதை பார்த்து ஃபாலோ பண்ணுவோம். மெத்தட்ஸ் ஆஃப் டேட்டா கலெக்ஷன், இன்டர்னல் சோர்ஸ், எக்ஸ்டர்னல் சோர்ஸ், ப்ரைமரி டேட்டா, செகண்டரி டேட்டா. ப்ரைமரி டேட்டா கலெக்டட் டைரக்ட்லி ஃப்ரம் த ரெஸ்பாண்டன்ஸ், அதை வந்து ப்ரைமரி டேட்டா. செகண்டரி டேட்டா அதாவது நியூஸ் பேப்பர், ரேடியோ, மேக்சின்ஸ், இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் இதெல்லாம் வந்து கரெக்டாக அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எடுத்தால் அது செகண்டரி டேட்டா. அதே மாதிரி மெத்தட்ஸ் ஆஃப் கேரிங் ப்ரைமரி டேட்டா, எக்ஸ்பெரிமெண்ட், அப்சர்வேஷன், சர்வே மெத்தட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது என்னது மெயில் கொஸ்டினர் மெத்தட், மெயில் கொஸ்டினர் பார்த்தீங்கன்னா கொஸ்டினர் வந்து ப்ரே பண்ணி அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க நமக்கு இது வந்து இதுக்கு வாட்டர் ரிசர்ச்க்கு வந்து உதவு. மெத்தட்ஸ் ஆஃப் சாம்பிளிங் சர்டிஃபிகே, இது ரேண்டம் சாம்பிளிங் மெத்தட், ப்ராபர்ட்டி மெத்தட் சாம்பிளிங், சிம்பிள் சாரி ரேண்டம் சாம்பிளிங் மெத்தட், சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங், ரெஸ்ட்ரிக்டட் ரேண்டம் சாம்பிளிங், ஸ்டாட்டிஃபைட் சாம்பிளிங், சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங், கிளஸ்டர் சாம்பிளிங், நான் ரேண்டம் சாம்பிளிங் மெத்தட், ஜட்ஜ்மெண்ட் சாம்பிளிங், கோட்டா, கன்வீனியன்ஸ் சாம்பிளிங். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
இதில் லைட்டாக சொல்லிடுறேன், ஏன்னா ஒரு சில எனக்கு மொபி பண்ணணும். அதாவது சிம்பிள் ரேண்டம் சம்மரி. சிம்பிள் ரேண்டம் 10 பொருளில் 10 பொருள் 10 பொருளுக்கு ஒவ்வொரு பொருளை எடுத்து பார்க்குறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக் சிஸ்டமேட்டிக்காக பார்க்குறது. இப்போ பாட 100 100 பொருளுக்கு ஒருக்காக பார்க்குறது. அதாவது சிஸ்டமேட்டிக் ஜட்ஜ்மெண்ட், ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் பண்ணியிருக்கு, கோட்டா கன்வீனியன்ஸ்டாக நம்ம தகுந்த மாதிரி எடுத்து பார்க்குறது. இதெல்லாம் வந்து சம்மிங்னு சொல்கிறாங்க. லாட்டரி மெத்தட் இது வந்து சொல்கிறாங்க. ஜட்ஜ்மெண்ட் சம்மிங் இதெல்லாம் சொல்கிறாங்க. அடுத்து குவாலிட்டிஸ் ஆஃப் குட் சாம்பிள் இல்லையா. சாம்பிளிங் குவாலிட்டி இல்லைன்னா பொருளை வந்து தயாரிக்க முடியாது. சாம்பிளிங் இப்போ சாம்பிள் பார்க்குறது இல்லையா, வந்து அதே மாதிரி பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் ஃபேண்டரி டேட்டா. சோர்ஸ் ஆஃப் ஃபேண்டரி டேட்டா இன்டர்னல் அக்கௌண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் கம்பெனி அண்ட் லைப்ரரிஸ் லேசன் அண்ட் இன்டர்நேஷனல் பப்ளிகேஷன் பப்ளிகேஷன் ஆஃப் ரிசர்ச் இன்ஸ்டியூஷன்ஸ் பப்ளிகேஷன் ஆஃப் கமர்ஷியல் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் அப்புறம் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் வேரியஸ் கமிட்டிஸ் அண்ட் கமிஷன்ஸ் அப்புறம் ஜேர்னல்ஸ் நியூஸ் பேப்பர் எக்ஸட்ரா இதெல்லாம் சோர்ஸ் ஆஃப் ஃபேண்டரி டேட்டா. அது அப்ளிகேஷன் இந்த யூஸ் ஆஃப் ஃபேண்டரி டேட்டா சூடி அப்டேட் அது யூஸ் அப்டேட் இது டேட்டா பிரைமரி டேட்டாக்கு செகண்டரி டேட்டாக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து படிச்சுக்கங்க. ஆர்கனைசேஷன் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் இது போகுது. மார்கனைசேஷனுக்கு கீழே வந்து ஆர்கனைசேஷன் எப்படி எல்லாம் இருக்குது. அதான் மார்க்கெட்டிங் மேனேஜர் இருப்பாங்க, கஸ்டமர் மார்க்கெட்டிங் மேனேஜர் இருப்பாங்க, கஸ்டமர் மார்க்கெட்டிங் மேனேஜர் இருப்பாங்க. மார்கனைசேஷனுக்குள்ளே வந்து நிறையா வந்து ஸ்டாஃப்லாம் இருப்பாங்க. அதில் வந்து மார்கனைசேஷன் ஆர்கனைசேஷன் சொல்லி சொல்கிறாங்க. ஆர்கனைசேஷன் மார்கனைசேஷன் ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் என்ன, அதாவது ஒரு பொருள் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து எப்படி தயாரித்து பொருளை வந்து மார்க்கெட் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி சொல்கிறது தான் வந்து. அப்புறம் கிளாசிகேஷன் ப்ராடக்ட் இதுக்கு பார்த்தாரு, கூட்ஸை பற்றி பார்த்தோம் இல்லையா, கொஞ்சம் ஷாப்பிங் கோர்ஸ் ஸ்பெஷாலிட்டி கோர்ஸ் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் மிக்ஸ், ப்ராடக்ட் மிக்ஸ் இஸ் ஆல்சோ கால்டு எஸ் செட் ஆஃப் ஆல் ப்ராடக்ட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசஸ் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் செக்மெண்ட், ஜாகிரபிக் செக்மெண்ட் ஏரியா வைஸ், அப்புறம் வந்து டெமோகிராஃபிக் செக்மெண்ட் ஏஜ் செக்ஸ் எஜுகேஷன் அது மாதிரி ஆக்குபேஷன் இதையும் பேஸ் பண்ணி இருக்கிறதா. சோசியோ சைக்காலஜிக்கல் செக்மெண்டேஷன் ப்ராடக்ட் பேசிஸில் செக்மெண்டேஷன் ப்ராடக்ட் வைஸாக இல்லையா செக்மெண்டேஷன் பிடிக்கிறது. பெனிஃபிட் செக்மெண்டேஷன் வேல்யூ செக்மெண்ட் மார்க்கெட்டிங் ஃபேக்டர் செக்மெண்டேஷன் லைஃப் ஸ்டைல் செக்மெண்டேஷன் இதெல்லாம் வந்து பார்க்குறது. யங்கு இல்லையா அதே மாதிரி இது ஓல்டு அந்த மாதிரி வந்து செக்மெண்டேஷன் பிரிச்சிருப்பாங்க. ஒரு ப்ராடக்ட் வைஸாக வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க இல்லையா. இது யார் வாங்க, செல்ஃபோனில் யார் வாங்க, இன்றைக்கி 18லேருந்து ஒரு 45 வயசு 50 வயசு இருக்கிறீங்க தான் செல்ஃபோன் வாங்க. வயசடைங்களே என்னென்ன அதுக்கு தகுந்த மாதிரி செக்மெண்டேஷன் வந்து பிரிச்சிருப்பாங்க. எங்கே என்ன வாங்குவாங்க, பைக் வாங்குவாங்க இல்லையா, அதுக்கு மாதிரி செக்மெண்டேஷன் பிரிச்சிருப்பாங்க. பெனிஃபிட்ஸ் ஆஃப் மார்க்கெட் செக்மெண்டேஷன் ப்ராடக்ட் இன்னோவேஷன் நியூ ப்ராடக்ட் வந்து இன்னோவேஷன் இஸ் த டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் சம்திங் நியூ, புதுசு புதுசாக தயாரிச்சிக்கிறது. புதுசு புதுசாக தயாரிக்கணும்னா பழைய டிவிசி டிவி வச்சு என்ன மாதிரி வாங்குவேன், அடுத்தடுத்து வந்து புது புது பொருளாக வந்து பல்ப் ஷாப் இல்லையா, இந்த மாதிரி பொருள் புது புதுசாக வந்து 120cc இல்லையா. அது மாதிரி ஆக்சுவலி ஹீரோ ஹோண்டான இங்கேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் 70 கோயம்புத்தூர் 70 கிலோமீட்டர் இல்லை 70 கோபிந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 80 கிலோமீட்டர் வரும் கோயம்புத்தூர். ஒரு 1.5 மணி நேரம் அது போகணும் இல்லையா, ஒரு பைக்கு தான் போக பஸ் இருக்கும். பட் பைக் என்னென்னா புதுசு புதுசாக மாடலில் விட்டுகிட்டே இருக்கும். அப்போ தான் வந்து பொருளில் வந்து நிறைய விற்கும். ஏன்னா மார்க்கெட்டில் வந்து நிறையா வந்து இன்கம் இருக்குது, அதுக்கு தகுந்த கன்சூமர் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி பொருள் பொருள் தயாரிச்சு இப்போ கஸ்டமர் நீட்ஸ் அண்ட் மார்ட்ஸ் பண்ணுறது வந்து மார்க்கெட் சேஞ்சஸ் சேஞ்சஸ் இன் டெக்னாலஜி பாப்புலர்ஸ் ப்ரைஸ் கம்பேர்ஸ் மார்க்கெட் சேஞ்சஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். டிமாண்ட் சப்ளை பற்றி தெரிஞ்சுக்கணும். சேஞ்சஸ் இன் டெக்னாலஜி டெக்னாலஜி வந்து தகுந்த மாதிரி வந்து இன்றைக்கி என்னாச்சு வந்து 4G 3G இல்லையா 2G 3G 4G மட்டும் அது மாதிரி டெக்னாலஜி தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும். என்ன அந்த காலத்தில் வந்து என்ன நெட்டு இல்லை மெதுவெழுக்கு இப்போ ஸ்பீட் இருக்குது. அது மாதிரி இந்தியாவில் செல்ஃபோன் பண்ணி கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா பெரிய இது டிவி மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி வந்து என்னது நம்ம அன்னைக்கு வந்து செல்ஃப் அதே மாதிரி வந்து எல்இடி வந்துச்சு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்லி அடிச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் வர மாதிரி தான் மார்க்கெட் சேஞ்சஸ் சேஞ்சஸ் டெக்னாலஜி எல்லாம் வந்து வந்துச்சு. ப்ராடக்ட் இன்னோவேஷன் ப்ராடக்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராடக்ட் ட்ராப்பிங் இதெல்லாம் வந்து பார்த்துங்க. அப்புறம் வாட் இஸ் நியூ ப்ராடக்ட், நியூ ப்ராடக்ட் என்ன பொருள் பொருள் தான் பொருள் பொருள் தான் தயாரிக்கிறது. பொருளை வந்து நல்லபடியாக இப்போ வந்து ஒரு பொருள் தயாரித்து விற்றுட்டோம், அது அதே மார்க்கெட்டிங் இது நெட்ஒர்க் வச்சு அடுத்தது புது புது பொருளை வந்து தயாரித்து அதுக்கப்புறம் விற்கிறது. ரீசன் ஃபார் ப்ராடக்ட் இன்னோவேஷன், ப்ராடக்ட் இன்னோவேஷன் வந்து என்னென்ன டிசன் டு மீட் மார்க்கெட் சேஞ்சஸ் அந்த காம்படிட்டர் ஃபேஸ் பண்ணணும். டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் ப்ராஃபிட்டபிள் காம்படிஷன் அவாய்ட் ப்ராஃபிட்லெஸ் காம்படிஷன் அட்ஜஸ்ட் டைவர்சிஃபிகேஷன் ரிஸ்க் அதே மாதிரி டு மீட் கன்சூமர்ஸ் நீட்ஸ் அப்புறம் டு சர்வ் பயர்ஸ் பெட்டர்ஸ் அதாவது டு கவர் ஓவர் கம் பய காம்படிட்டர்ஸ் சேலஞ்ச் டு இம்ப்ரெஸ் நியூஸ் ப்ராடக்ட் டு இம்ப்ரூவ் ப்ராடக்ட் சேஃப்டி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் சேஃப்டி இருக்குது, பழைய பொருள் கொஞ்சம் சேஃப்டி கம்மியாக இருக்குது. இப்போ பொருள் பொறுத்து அடுத்த மாடல் மாடல் வந்து புதுசு புதுசு ப்ராடக்ட் சேஃப்டியாக தயாரிச்சிடும். டு ப்ரொடியூஸ் குட்ஸ் மோர் எக்கனாமிக்கலி இல்லையா, கொஞ்சம் பொருள் வந்து ஃபஸ்ட்டு தயாரிக்கிறப்போ கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது, அதுக்கடுத்து தயாரித்ததுக்கடுத்து நிறைய பொருள் தயாரிக்கிறப்போ என்ன பொருள் வந்து விலை கம்மியாக இருக்குது இல்லையா, இது வந்து சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் இன்ட்ரக்ஷன் இல்லையா, பொருளை வந்து நியூ பொருளை வந்து தயாரிக்கிறப்போ இன்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் வந்து ஒரு நல்ல அளவாக நிறைய விளம்பரம் கொடுக்கணும், ஹெவி ரிஸ்க் எடுக்கணும். அது மாதிரி ப்ராண்டு குவாலிட்டி எல்லாம் வந்து டிமாண்டு சப்ளை எல்லாம் பார்த்து அதுக்கிற மாதிரி வந்து இன்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் வந்து நல்லா ரிஸ்க் எடுக்கணும். அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தே இருக்கணும், பர்சனல் செல்லிங்கில் வந்து நல்ல வழியாக பண்ணிட்டு இருக்கணும்.
அடுத்த க்ரோத் ஸ்டேஜில் வந்து ப்ரைஸ் வந்து கரெக்டாக போய் மார்க்கெட்டில் வந்து கஸ்டமர் நேர்ஸ்ட் மற்றவர்களாக பிடிச்சி கஸ்டமர்களை பிடிச்சின்னா பொருளை திருப்பி பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. க்ரோத் ஸ்டேஜ் வந்துரு, அவருக்கு ப்ரைஸ் வந்து ஸ்டேபிளைஸாக கொடுக்கும். மெச்சூரிட்டி ஸ்டேஜ் வந்து வந்துச்சுன்னா காம்படிட்டர் ஃபேஸ் பண்ணலாம், மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஒரு ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்குது. அந்த சேச்சுரேஷன் இல்லையா, ப்ராடக்ட் வந்து டிமாண்ட் ஃபார் த ப்ராடக்ட் இஸ் ஸ்டேபிள் போயிட்டுருக்கு. பட் என்ன டிக்ளைன் ஸ்டேல்ஸ் வந்து டிமாண்ட் டெக்னாலஜிக்கல் தகுந்த மாதிரி இது பண்ணலன்னா, அல்லது டிமாண்ட் தகுந்த மாதிரி சப்ளை பண்ணலன்னா, அது ப்ரைஸ் வந்து அதிகமாக இருந்தாவோ, அல்லது சம் ப்ராப்ளம் மார்க்கெட்டிங் இதையும் நம்ம தெரிஞ்சுக்காமல் இருந்தாவோ, மார்க்கெட்டிங் ப்ரொமோஷன் தெரிஞ்சுக்காமல் இருந்தாவோ, அப்போ வந்து டெக்ளைன் ஆயிரும். பொருளாதார மார்க்கெட் ப்ரொமோஷன் எல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோ, கஸ்டமர் நேரம் தெரிஞ்சுக்கோ, டெக்னாலஜி டெவலப்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும், ப்ரைஸ் டிமாண்ட் சப்ளை எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் வந்து பொருளாதாரம் நல்லபடியாக கொண்டு போக முடியும். நியூ ப்ராடக்ட் பிளானிங், அதாவது சோர்சஸ் ஆஃப் நியூ ப்ராடக்ட் ஐடியாஸ் எப்படி கிடைக்கும், ஃப்ரம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பர்சன் ஆர்என்டி மூலமாக வந்து கிடைக்கும், அதே மாதிரி ஃப்ரம் மார்க்கெட்டிங் பர்சன் மூலமாக கிடைக்கும், ஃப்ரம் அசோசியேட்டட் கம்பெனிஸ் அதர் கண்ட்ரீஸ் மூலமாக கிடைக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரம் கஸ்டமர்ஸ் மூலமாக கிடைக்கும், ஃப்ரம் அவுட் சைட் டெக்னாலஜிக்கல் ஆர்என்டி மூலமாக கிடைக்கும் இல்லையா, ஃப்ரம் எம்ப்ளாயி சஜஷன் மூலமாக கிடைக்கும், ஃப்ரம் பிரெயின் ஸ்டாரிங் அசிஸ்டன்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் மூலமாக கிடைக்கும், ஃப்ரம் காம்படிட்டர்ஸ் மூலமாக கிடைக்கும், ஃப்ரம் நாலேஜ் ஆஃப் கவர்மெண்ட் நீட்ஸ் மூலமாக கிடைக்கும், ஃப்ரம் இண்டிவிஜுவல் எக்ஸிக்யூட்டிவ் மூலமாக, ஃப்ரம் ஸ்டடி ஆஃப் அன்யூசுவல் பேரண்ட் மூலமாக இல்லையா, ஃப்ரம் ஆர்என்டி ப்ரொஃபஷன் மூலமாக எப்படி கிடைக்கும், புதுசு புதுசாக தயாரிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி மார்க்கெட் ப்ரொஃபஷன் கஸ்டமர் நேரம் டிமாண்ட் சொல்லி தெரிஞ்சு அதுக்கான பொருள் தயாரிப்பேன், மார்க்கெட் பர்சன் மூலமாக மார்க்கெட்டிங் மேனேஜர் எல்லாமே தெரியாது, இதை வச்சு தருவாங்க, ஆசிசி கம்பெனிஸ் இருந்தால் அதர் கண்ட்ரிஸ் வெளிநாட்டில் என்னென்ன பொருள் இருக்குது அதுக்கான மாதிரி வந்து பொருள் இங்கேயும் வந்து இது தருவாங்க, அப்புறம் கஸ்டமர் நேரம் தெரிஞ்சு அதுக்கான பொருள் உற்பத்தி, அப்புறம் அவுட் சைட் டெக்னாலஜிக்கல் ஆர் சயின்டிஃபிக் டிஸ்கவர் புதுசு புதுசாக டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆகிறனால சேட்டலைட் லாச் பண்ணி அதுக்கு மாதிரி வந்து டூ ஜி ஃபோர் ஜி த்ரீ ஜி டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி எல்லாம் வந்து அடுத்து ஃபைவ் ஜி வரப்போகுது, அப்புறம் எம்ப்ளாயிஸ் அசிஸ்டன் மூலமாக வந்து ஒரு பிரெயின் ஸ்டாரிங் அசிஸ்டன் எக்ஸிக்யூட்டிவ் அதாவது லைட்டை வந்து தயாரிச்சாங்க இல்லையா, அதே மாதிரி வந்து இன்றைக்கி லைட்டில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லைட்டாக தயாரிக்கிறாங்க, அதே மாதிரி அதுக்கு தான் வந்து பிரெயின் ஸ்டாரிங் அசிஸ்டன் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு வந்து உதயமாகிறது, பிரெயினில் உதயமாகிறது தான் சொல்லுவாங்க, அப்புறம் காம்படிட்டர்ஸ் காம்படிட்டர்ஸ்க்கு வந்து மூலமாக தெரிஞ்சுக்க புதுசு புதுசாக வந்து ஒரு பிளான் விடுவான், அது மாதிரி நம்ம புதுசாக பொருட்படும் பொருள் காம்படிஷன் பொருள் அதுக்கு தகுந்த மாதிரி பொருளாக, நீங்கள் வாஷிங் மிஷின் 2500 கூட வந்து கோயம்புத்தூர் கிடைக்குது, அதுக்கு தகுந்த அது காம்படி அதையும் வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பொருள் வந்து நம்ம வந்து இதை வந்து தெரிஞ்சு விற்கணும், ஃப்ரம் நாலேஜ் ஆஃப் அதே மாதிரி ஃப்ரம் நாலேஜ் ஆஃப் கவர்மெண்ட் நீர்ஸ் கவர்மெண்ட் நீர்ஸ்க்கு அப்புறம் ஃப்ரம் இண்டிவிஜுவல் எக்யூட்டிவ்ஸ் ஃப்ரம் ஜஸ்ட் ஸ்டடி ஆஃப் அன்யூசுவல் பேரண்ட் இல்லையா, அப்புறம் ஃப்ரம் இண்டிவிஜுவல் எக்ஸிக்யூட்டிவ் மூலமாக தெரிஞ்சுக்கலாம், ஃப்ரம் நாலேஜ் ஆஃப் கவர்மெண்ட் நீர்ஸ் கவர்மெண்ட் நீர்ஸ்க்கு தகுந்த மாதிரி வந்து பொருளில் வந்து இன்னொன்றாங்க நியூ ப்ராடக்ட் வந்து ஐடியா கிடைக்குது, அதுவும் ஐடியா ஜெனரஸ் ஸ்க்ரீனிங் பிஸ்னஸ் அனலிஸ் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் டெஸ்ட் மார்க்கெட்டிங் கம்பர்சேஷன் எப்படி, அதாவது நியூ ப்ராடக்ட் வந்து எப்படி டெவலப் பண்ணுறது, நியூ ப்ராடக்ட் பிளான் நியூ ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறது எப்படி, ஐடியா ஜெனரஸ் ஒரு ஐடியா வந்து எப்படி கிடைக்கி, சேல்ஸ் மூலமாக கன்சூமர்ஸ் பில்லியன் மேன் மூலமாக சயின்டிஃபிக் மூலமாக டெக்னாலஜிஸ் மூலமாக கன்சல்டன் மூலமாக கிடைக்கி, அதுவும் ஸ்க்ரீன் பண்ணுறது மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் டிமாண்ட் அண்ட் சப்ளை இல்லையா, அதே மாதிரி வந்து பிஸ்னஸ் அனலைஸ் பண்ணி பார்க்குறது கஸ்டமர் நேஷன் மோட்ஸ் வந்து ஹோல்சேல் அல்லது டேரெக்டாக விற்கலாம், மேனுஃபேக்சர் வந்து அமேசான் டாட் இன் மூலமாக வைக்கலாமா அல்லது ஃப்ளிப்கார்ட் மூலமாக வைக்கலாமா இல்லையா, நீங்கள் வந்து ஒரு பொருள் வந்து நீங்கள் என்ன படம் வருது விஜய் படம் வருது இல்லையா மாஸ்டர், அது வந்து இதில் போடலாமா அதாவது நெட்டில் போடலாமா அல்லது தியேட்டரில் வெளியிடலாமா டிசைட் பண்ணிக்கலாம் தெரியும் இல்லையா, அவன் தேட்டரில் வந்து டிசைட் பண்ண தேட்டர்லேயே வெளியிடலாம் வந்து டிசைட் பண்ணிக்கலாம், இதை வந்து பிஸ்னஸ் அனலைஸ் பண்ணி அதுக்கு மாதிரி வந்து பொருள் வெளியாது, ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் லேப் டெஸ்ட்டு அதேமாதிரி டெக்னிக்கல் எவாலுவேஷன் மூலம் வந்து ப்ராடக்ட் வந்து டெவலப்மெண்ட் குவாலிட்டியான பொருள் நல்லா தரமாக வந்து ப்ரைஸ் கம்மியாக அதேமாதிரி வந்து கஸ்டமர் நேரம் தெரிஞ்சு கஸ்டமருக்கு பிடிக்கிற மாதிரி அடுத்தடுத்து வந்து லைக் பண்ணி அடுத்தடுத்த பொருளை வந்து வாங்குற மாதிரி, இப்போ டாடா பொருளெலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப குவாலிட்டி நான் ப்ரைஸு பிராண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து என்னது பார்த்து சோப் பவுடர் ரெட் சோப் பவுடர் இல்லையா, அதே மாதிரி பற்றி ஹெச்சிஎல் சாரி இது ஹிந்துஸ்தான் லேபர் ப்ராடக்டில் வந்து அதே மாதிரி ஐடிசி பிராண்ட் ப்ராடக்ட்லாம் வந்து நீங்கள் வந்து தாராளமாக போயிட்டே இருக்கு மார்க்கெட்டில், அப்புறம் டெஸ்ட் மார்க்கெட் புதுசாக ஒரு பொருள் தயாரிச்சு அதுக்கப்புறம் டெஸ்ட் மார்க்கெட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும் எடுத்து கோபி அப்படின்னா கோபி டவுன் மட்டும் எடுத்து அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறது, அப்போ தான் வந்து அது நல்லா சக்ஸஸ் ஆனால் இன்னும் ஆல் ஓவர் இந்தியாவெலாம் அது வந்து குறிப்பிட்ட ஏரியா அடுத்தடுத்து வந்து எக்ஸ்ட் பண்ணி அடுத்த ஆல் ஓவர் இந்தியாவெலாம் சேல்ஸ் பண்ணி ஆல் ஓவர் வேர்ல்டு மூலம் சேல்ஸ் பண்ண முடியும், கொக்கோ கோலா பெப்சியில் அப்படி எல்லாமே அப்படி தான், கமர்சியேஷன் கமர்சியேஷன் இது கமர்சியேஷன் ப்ராப்பராக அடுத்து வந்து கமர்சியேஷன் பண்ணுறது அப்போ வந்து ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும், இதில் வந்து நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டு இது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் எலிமினேஷன் இட் மீன்ஸ் த ப்ராடக்ட் இஸ் ரிமூவ் ஃப்ரம் த ப்ராடக்ட் லைன், ப்ராடக்ட் லைனில் வந்து எப்படி எலிமினேஷன் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் இல்லையா, ப்ராடக்ட் குவாலிட்டியாக இல்லாமல் இருக்கிறது ப்ரைஸ் வந்து பார்க்காம மார்க்கெட் ப்ரொமோஷன் தெரிஞ்சுக்காம இதனால் வந்து எலிமினேஷன் ஆகுது, ப்ராடக்ட் மாடிஃபிகேஷன் பண்ணாமல் இருந்தால் ப்ராடக்ட் வந்து புதுசு புதுசாக வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிட்டே இருக்கணும் இல்லையா, விகேசி அதான் 100 வகையான செப்பல் வந்து இன்றைக்கி விகேசியில் இருக்குது இல்லையா, அப்போ வந்து என்ன இருக்குது பேட்டா செப்பல் அந்த மாதிரி இருந்துச்சு
அப்படி வந்து மார்க்கெட்டில் வந்து ப்ராடக்ட் வந்து புதுசு புதுசாக வந்து குவாலிட்டி குவாலிட்டியாக தான் இருக்குது மாடலாம் இல்லை கருப்பு செப்பலாகவே இல்லை வெள்ளை செப்பலாக விட்டுக்கூட கலர் கலர் செப்பலாக விட்டா தான் வாங்குவாங்க அவங்க ப்ராடக்ட் ஃபெயிலியர் ரீசன்ஸ் காம்படிஷனாலும் ப்ரைஸ் வந்து டிமாண்டு டிசைன் ப்ராடக்ட் இதெல்லாம் வந்து ப்ராடக்ட் ஃபெயிலியர் வந்து ஆகாமல் பார்த்துக்கணும் ப்ரைஸ் அதிகமாக இருக்குன்னா வந்து ப்ராடக்ட் ஃபெயிலியர் ஆகும் ப்ரைஸிங் அப்சர்வீஸ் ஏ அது வந்து அப்படின்னா ப்ரைஸிங் அப்சர்வீஸாக ப்ரைஸிங் ப்ரைஸிங் ஃபார் டார்கெட் ரிட்டர்ன் ரிட்டர்ன் ஆனிவேஷன் அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கணும் ஏன்னா நம்ம எதுக்காக மார்க்கெட் பண்ணுறோம் லாபம் கிடைக்கிறது லாபத்துக்கு தகுந்த மாதிரி காஸ்ட்டு காஸ்ட்டு தான் லாபம் கிடைக்கிறது அப்புறம் வந்து ரிட்டர்ன் ஆனிவேஷன் தகுந்த ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் மார்க்கெட் ஷேர் அப்புறம் மீட் ப்ரிவெண்ட் காம்படிஷன் காம்படிஷன் வந்து ப்ரைஸ் காம்படிஷன் வந்து ஃபேஸ் பண்ணணும் அதே மாதிரி மக்களுக்கு பிடிக்கணும் ப்ரைஸ் பிடிக்கணும் குவாலிட்டி பிடிக்கணும் இல்லை ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப சரியான ப்ரைஸ் வந்து நிற்கணும் இல்லையா ஒரு பொருள் வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுக்க போகிறீங்க ₹1 நீங்கள் ஜெராக்ஸ் எடுப்பீங்க ₹100 ஜெராக்ஸ் எடுப்பீங்க ஓடியாந்துருவீங்க இல்லையா அதே மாதிரி தான் வந்து ₹1 அதுக்கு மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து இருக்கணும் மாட்டு தகுந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு தகுந்த மாதிரி வந்து ப்ரைஸ் இருக்கணும் ப்ராஃபிட் மேக்ஸிமம் அப்போ ஒரு ஒரு பேஜுக்கு வந்து ₹1 ஜெராக்ஸ் கொடுத்தா அதிகமாக வந்து ஜெராக்ஸ் எடுப்பாங்க அப்போ வந்து ப்ராஃபிட் அதிகமாகும் ஸ்டேபிள் ப்ரைஸ் வந்து இருக்குது கஸ்டமர் எபிலிட்டி டு பே என்னது கஸ்டமர் எபிலிட்டி டு கஸ்டமர் எபிலிட்டி டு பே கஸ்டமர் எபிலிட்டி டு பே அதாவது ரின் சோப் பவுடர் வந்து 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க எல்லாம் அதே மாதிரி வந்து ரின் சோப் வந்து 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க 5 ரூபாய்க்கு லோ பீப்பிள் மிடில் பீப்பிள் அதே மாதிரி ஹை லெவல் பீப்பிள் எல்லா பீப்பிளும் வந்து மக்கள் எல்லா மக்களுமே வந்து வாங்குற மாதிரி இருக்குது அதே மாதிரி ரிசர்ச் மொபிலைசேஷன் அப்புறம் கரெக்டாக அப்படி ப்ரைசிங் டெசிஷன்ஸ் ஆர்எஸ்எஸ் மார்னிங் டிப்ரிசியேஷன் காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் அப்படி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் டிமாண்ட் காம்படிஷன் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப வந்து என்னது நம்மளுக்கு இது ஃபேக்டர்ஸ் அப்படிங்க ப்ரைஸிங் டெசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஆர்கனைசேஷன் ஃபேக்டர்ஸ் லேண்ட் லேபர் கேபிட்டல் ஆர்கனைசேஷன் மார்க்கெட்டிங் ப்ராடக்ட் ப்ரைஸ் ப்ரைஸ் ப்ரொமோஷன் ப்ராடக்ட் டிப்ரிசியேஷன் ப்ராடக்ட் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து இது பண்ணுறப்ப ப்ரைஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்சர்வீஸ் ஆஃப் த ஃபேம் கம்பெனியோட ஒவ்வொரு கம்பெனிக்கும் வந்து ஒரு அப்சர்வீஸ் இருக்குது அதாவது ஒரு பல்சர் தயாரிப்பாங்க சாதாரண ஸ்கூட்டர் தயாரிப்பாங்க ஒருத்தர் வந்து டிவிஸ்னால் அதுக்கு தகுந்த மாதிரி தயாரிப்பாங்க அப்சர்வீஸ் ஆஃப் த ஃபேம் அதுக்கு தகுந்த ப்ரைஸ் இருக்குது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் டிமாண்டு டிமாண்டு தகுந்த வந்து இப்போ வந்து ரிலையன்ஸ் எல்லாம் இருக்குது டிமாண்ட் ஒரு சில அதெல்லாம் வந்து டிமாண்ட் தகுந்த மாதிரி பொருள் இருக்குது காம்படிஷன் காம்படிஷன் தகுந்த மாதிரி ப்ரைஸ் இருக்குது சப்ளையர்ஸ் எக்கானமிக் கண்டிஷன்ஸ் பையர்ஸ் கவர்மெண்ட் காஸ்ட் பேஸ்ட் டிமாண்ட் பேஸ் காஸ்ட் டிமாண்ட் பேஸ் காம்படிஷன் பேஸ் இதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஃபேக்டர்ஸ் அப்படியும் ப்ரைஸிங் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் ப்ரொசீஜர் ஃபார் ப்ரைஸ் டிட்டர்மினேஷன் டிட்டர்மினேஷன் டிமாண்ட் ஃபார் த ப்ராடக்ட் டிமாண்ட் ப்ராடக்ட்டுக்கு தகுந்த டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்டிசிபிளான காம்படிஷன் ரியாக்ஷன் அதுக்கு தகுந்த ப்ரைஸ் இருக்குது எஸ்டாப்ளிஷ் எக்ஸஸ் ஷேர் ஆஃப் த மார்க்கெட் அது செல்டிங் ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸிங் இருக்குது அப்புறம் காஸ்ட் கன்சிடர்ஸ் கம்பெனிஸ் மார்க்கெட் பாலிசிஸ் வந்து பார்க்கணும் ஏன்னா குவாலிட்டி அந்த பிராண்ட் இமேஜ் எல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த வந்து ப்ரைஸ் வந்து செட் பண்ணுவாங்க அப்போ அதுக்காக மார்க்கெட் பண்ணுவாங்க அப்புறம் வந்து ப்ரொமோஷன் கொடுப்போம் அப்புறம் டெலிவரி சப்ளை வந்து கரெக்டாக பண்ணுவாங்க நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட் amazon.com இதில் மூலமாக வந்து சேர்ந்து சேல்ஸ் பண்ணலாம் அடுத்து கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரைசிங் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரைசிங் வந்து சைக்காலஜிக்கல் ப்ரைசிங் அதாவது 200 ரூபா ப்ரைஸ் வந்து 199 ரூபா போட்டால் வாங்கிக்குவாங்க அதே மாதிரி இது பேட்டா இல்லையா கஸ்டமரி ப்ரைசிங் கஸ்டமர் தகுந்த மாதிரி வந்து இருக்கணும் ப்ரைஸிங் இல்லையா கன்ஃபெக்ஷனரி ஐட்டம்ஸ் அப்புறம் கன்ஃபெக்ஷனரி ஐட்டம்ஸ்லாம் அப்படி தான் இருக்குது இல்லையா சைல்டுக்கு தகுந்த மாதிரி இல்லையா யங் யூத்துக்கு தகுந்த மாதிரி அதே மாதிரி கஸ்டமர் தகுந்த மாதிரி இருக்கணும் ஸ்கீமிங் ப்ரைசிங் கைண்ட் ட்ரெஸ் ப்ரைசிங் வந்து இன்சூரன்ஸ் ஸ்கீமிங் தான் ஸ்கீமிங் ஆஃப் த டிமாண்ட் வெண்ட ட்ரெஸ்ஸும் ப்ரைசிங் இல்லை இல்லை லோ ப்ரைஸஸ் டிசைன் டு இன் ஸ்டேஜ் வித் வியூ டு கேப்சர் கிராட் மார்க்கெட் ஷேர் அதாவது ஸ்கிம்மிங் ப்ரைஸில் இட் இன்வால்ஸ் ஹை இன்ட்ரோடக்டரி ப்ரைஸ் இந்த இன்ஸ்டியல் ஸ்டேஜ் டு ஸ்கிம் த கிரீம் ஆஃப் டிமாண்ட் அது ஹை இன்ட்ரோடக்டரி ப்ரைஸ் கொடுப்பாங்க என்னது ஹை இன்ட்ரோடக்டரி ப்ரைஸ் இந்த இன்ஸ்டியல் ஸ்டேஜில் இல்லையா 10 ரூபாய்க்கு வாங்குங்க ஒரு ஆஃபர் கூட கொடுக்கலாம் வெண்ட்ரேஷன் ப்ரைஸிங் அதுக்கு லோ ப்ரைஸ் இஸ் டிசைன்ட் இந்த ஸ்டேஜ் வியூ டு கேப்சர் கிராட் மார்க்கெட் ஷேர் இல்லையா அதே ஒரு ஒரு பொருளை வந்து நல்ல தரமான பொருளை வந்து சரியான விலைக்கு வந்து லோ ப்ரைஸில் கூட கொடுப்பாங்க அடுத்தடுத்து வந்து பொருள் விற்கிறதுக்கு தகுந்த மாதிரி வந்து பொருளை வந்து ரைஸ் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் வந்து ரைஸ் பண்ணிக்கலாம் அது வந்து பெனட்ரேஷன் ப்ரைஸ் அப்புறம் ஜாப் ஜாகிரி ப்ரைஸ் ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி வந்து ப்ரைஸ் இருக்குது எபோ போய் ப்ரைஸிங் ப்ரியான் ப்ரைஸ் ப்ரியான் போர்ட் ப்ரைஸிங் ஜோன் ப்ரைஸிங் அது வந்து பேஸ் பண்ணி ப்ரைஸ் அட்மினிஸ்ட்ரேட் ப்ரைஸிங் டியர் ப்ரைஸிங் மார்க்கெட் ப்ரைஸிங் ப்ரைஸ் லைனிங் நெகசிவ் ப்ரைஸிங் காமெடி ப்ரைஸிங் காமெடிக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் இருக்குது மொனபடி ப்ரைஸிங் ரயில்வே வந்து இன்றைக்கி வந்து மொனபடியாக இருக்குது இல்லையா அது வந்து நிகழ்வு வந்து ப்ரைவேட் கொடுத்தா தான் இருக்கும் பட் இன்னும் ரயில்வே வந்து நிற்கும் வந்து மொனபடியாக தான் இருக்குது என்ன ப்ரைஸ் வைக்கிறோம் அது மாதிரி தான் இருக்கும் ஒலிபலிஸ்டிக் ப்ரைஸிங் ட்ரேட் டிஸ்கவுண்ட் ட்ரேட் சேல்ஸ் தகுந்த மாதிரி வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்போம் குவான்டிட்டி வந்து எவ்வளோ வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுப்போம் கேஷ் வாங்குறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுப்போம் அப்புறம் சீசனல் டிஸ்கவுண்ட் தருவாங்க இல்லையா ஆஃபர் இருக்குது இல்லையா அன்றைக்கி மார்ச் மாதம் ஆஃபர்
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஃபர் நிறையா இருக்குது, அலவன்சஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து பிராண்டிங், பிராண்டு வந்து முக்கியமான பிராண்டு என்னென்னா ஒவ்வொரு பிராண்டும் வந்து இமேஜ் கிரியேட் அதனால வந்து இமேஜாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பொருளை வந்து அடிக்கடி கடையை வாங்குவோம், பொருள் வந்து சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பிராண்டோட இது வந்து மார்க்கெட்டிங் வந்து முக்கியமானது. அதே மாதிரி பேக்கேஜிங் பற்றி முக்கியமானது வந்து நம்மளுக்கு வாங்குற மாதிரி இருக்கும் இல்லையா, ரேப்பர் ஆஃப் ப்ராடக்ட் இல்லையா, வாங்குற மாதிரி இருக்கணும், வாங்க தூண்டுற மாதிரி இருக்கணும். பிராண்ட் என்னென்ன நேம் டேம் சிம்பிள் சிம்பிள் ஆன் டிசைன் ஆர் காம்பினேஷன் ஆஃப் தெம் விச் இஸ் டு ஐடென்டிஃபை கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் ஒன் செல்லர் ஆர் குரூப் ஆஃப் செல்லர்ஸ் அண்ட் டிஃபரன்ஸ் தெம் ஃப்ரம் த காம்படிஷன். பிராண்டு வந்து நல்லா ஐடிசி பிராண்டு இல்லையா வாங்கலாம், அதே மாதிரி நெஸ்லே வாங்கலாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது கொக்கோ கோலா இல்லையா, பிராண்ட் நேம் கிரியேட் பண்ணிட்டான் பெப்சி, அதுலேயே வந்து அடிஷனல் ப்ராடக்ட் நிறைய இருக்குது, அதே மாதிரி பிராண்ட் நேம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த டாட்டா டாடா காமம், அதே மாதிரி வந்து இது ஹெச்சிஎல் இல்லை லெனோவா கம்ப்யூட்டர்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சோப்பு பார்த்தீங்கன்னா ரின்சோ பவுடர் இல்லையா, இது ஹிந்துஸ்தான் லிவர் ப்ராடக்ட்ஸ் இல்லையா, அதே எல்லாமே வந்து பிராண்ட் இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இதனால் என்ன பிராண்டு வந்து அதிகமாக வந்து இமேஜ் கிரியேட் பண்ணுறதுனால என்ன ஆகுது, பிராண்ட் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து கரெக்டாக வந்து எதுவுமே யோசனை தான் வாங்கிடுவாங்க இல்லையா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெட்மி யோசனை தான் வாங்குவாங்க, லெனோவா யோசனை தான் வாங்குவாங்க, அப்புறம் பிராண்ட் லாயல்ட்டி பிராண்ட் ஈக்விட்டி இதெல்லாம் பார்த்து பார்த்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரீசன்ஸ் ஃபார் பிராண்டிங், பிராண்டுக்கான ரீசன்ஸ் என்ன, பொருள் வந்து தெரியும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதே மாதிரி வந்து என்ன இம்யூனிட் அட்டன்ஸ் ஆஃப் பயர்ஸ் புரியும் இல்லை, இந்த பொருள் வாங்கினா நல்லாயிருக்கு ஐடிசி ப்ராடக்ட்னா நல்லாயிருக்கு இல்லையா, அதே மாதிரி வந்து ரின்சோ பொருள்னு நல்லாயிருக்கு இல்லையா, அதே மாதிரி டாட்டா பொருள்னா நல்லாயிருக்கு டாட்டா உப்பு இல்லையா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் ஆஃப் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் அதாவது என்ன பொருள் பர்சன் சொல்லி ரீசன்ஸ் ஃபார் பிராண்டிங் அதே இட் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சேல்ஸ் ப்ரொமோஷன் இன் த மார்க்கெட்டிங் மார்க்கெட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இட் ஸ்பெஷல் ஈஸி அட்வர்டைஸ்மெண்ட் பப்ளிசிட்டி இட் கிரியேட்ஸ் ஸ்பெஷல் கன்சூமர் ப்ரிஃபரன்ஸ் ஓவர் அ ப்ராடக்ட் ஸ்பெஷல் கன்சூமர் ப்ரிஃபரன்ஸ் டாட்டானா ஒரு பொருள் இருக்குது அந்த இப்படி இருக்குது சேல்ஸ் கன்ஸ் வி இன்க்ரீஸ் த்ரூ பிராண்ட்ஸ் இட் அரஸ் த இமீடியட் அட்டன்ஷன் ஆஃப் பயர்ஸ் அப்புறம் இட் டிஃபரன்ஷியல் த கூட்ஸ் ஆஃப் ய ப்ராடக்ட் ஃப்ரம் த கூட்ஸ் ஆஃப் த காம்படர்ஸ். ஒன்றும் இல்லை மினரல் வாட்டர் இருக்குது இல்லையா, அதுலேயே ஏகப்பட்ட மினரல் வாட்டர் கம்பெனி இருக்குது, அதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டே இருக்காங்க இல்லையா, குவாலிட்டி மூலமாக வந்து டிஃபரன்ஸ் பண்ணுறாங்க அண்ட் ஜென்சஸ் பேக்கேஜ் மூலமாக டிஃபரன்ஸ் பண்ணுறாங்க. ஜென்சஸ் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் டு பயர்ஸ், ஜென்சஸ் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் டு பயர்ஸ் குவாலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. பிராண்ட் வந்து நல்லா பேர் இருக்கிறாமல் இருக்குது, வந்து பிராண்டே மேஜ் ஆயிடுச்சுன்னா பொருள் வந்து அடிக்கடி வாங்கிட்டே இருப்பாங்க, அப்போ வந்து சேல்ஸ் அதிகமாகும் லாபம் அதிகமாகும். ஃபீச்சர்ஸ் ஆஃப் குட் பிராண்ட் என்ன, ஃபீச்சர்ஸ் ஆஃப் குட் பிராண்ட் பிராண்ட் சுட் பி சுட் சாரி பிராண்ட் சுட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் குட் பிராண்ட் பிராண்ட் சுட் சஜஸ்ட் சம்திங் அபவுட் த ப்ராடக்ட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இட் சுட் பி சிம்பிள் ஷார்ட் அண்ட் ஈஸி டு ப்ரௌன்ஸ், அப்புறம் இட் சுட் பி ஈஸி டு அட்வைஸ் அண்ட் ஐடென்டிட்டி, இட் சுட் பி அ பர்மனன்ட் நேச்சர், இட் சுட் பி கிளியர் அண்ட் அட்ராக்டிவ், இட் சுட் பி கேபிள் ஆஃப் பீயிங் ரிஜிஸ்டர் அண்ட் ப்ரொடக்ட் லீகலி, இட் சுட் பி டிஸ்டிங்டிவ், அப்புறம் இட் மஸ்ட் கேப் ப்ளேசிங் சவுண்ட் ஆஃப் த இயர், அப்புறம் புரியுற மாதிரி இருக்கும், இட் சுட் பி எக்கானமிக்கல் ரிவ்யூ ப்ளேஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இட் சுட் பி ஒரிஜினல், இட் இட் பி இட் நாட் ப்ரொனன்சன் இன் செவரல் வேஸ் செவரல் வேஸ் யூஸ் பண்ண மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. பெப்சி பெப்சி வெவ்வேறு இதில் கூட ப்ரெஸ்டீஜ் வெவ்வேறு பேரில் கூட வருது, பட் ப்ரெஸ்டீஜுங்கிறது வந்து கரெக்டாக அந்த ப்ரெஸ்டீஜ் இல்லையா, அந்த மாதிரி இருந்து இருக்கணும். அதே மாதிரி வந்து இட் சுட் பி நாட் இட் பி அவுட் ஆஃப் அப்டேட்டாக இருக்கக்கூடாது இல்லையா, அந்த மாதிரி வந்து அல்ட்ரா மாடலில் வந்து இருக்கணும் நீங்கள் இப்போ நீங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் லைபா சோப் ஹமாம் சோப் ஹமாம்னாவே நீ சோப் ஆகிப்போச்சு, லைபாவி சோப் லக் சோப் இல்லையா, ஹூ கோல்ட் பிளாக் சிகரெட், அதேமாதிரி இந்த டால்டா வனஸ்பதி எக்ஸைட் பேட்டரி இதெல்லாம் வந்து இன்னும் எக்ஸாம்பிள் சொல்ல பிராண்டுக்கு வந்து சொல்லலாம். டைப்ஸ் ஆஃப் பிராண்ட்ஸ் இண்டிவிஜுவல் பிராண்ட்ஸ் ஃபேமிலி பிராண்ட் கம்பெனி பிராண்ட் காம்பினேஷன் டிவைஸ் ஸ்பேட் ஆர் மினிமன் டிமாண்ட், இண்டிவிஜுவல் பிராண்ட் ஃபேம் டிசைட் அப்பான் ஏ பாலிசி ஆர் அடாப்டிங் டிஸ்டிங்டிவ் பிராண்ட்ஸ் ஃபார் ஈச் ஆஃப் ப்ராடக்ட் இண்டிவிஜுவல் ஒரு ப்ராடக்ட். ஃபேமிலி பிராண்ட் டாட்டா கோத்ரேஜ் ஜான்சன் அண்ட் ஜான்சன் ஜான்சன் அண்ட் ஜான்சன், கம்பெனி பிராண்ட் இன்ஜினியரிங் குட்ஸ் கெமிக்கல்ஸ் இதெல்லாம் லக்ஷ்மி லக்ஷ்மி எஸ்மி அதனால இல்லையா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் டிவைஸ் அதாவது டாடாஸ் தாஜ் டாடாஸ் தாஜ் அதை காம்பினேஷன் பண்ணி சொல்கிறது பிரைவேட் ஆர் மிடில் மேன் பிராண்ட் அதை வந்து சொல்லலாம். அது அட்வைஸ் ஆஃப் ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் வந்து என்னென்ன அட்வைஸ் ஈஸி இன்க்ரீஸ் சேல்ஸ் ஆகுது, அதே மாதிரி வந்து கஸ்டமர் நோன் தெரிஞ்சுக்கிறனால வந்து ஈஸியாக வந்து சேல்ஸ் ஆகுது. பிராண்ட் என்ன பேர்ஸ் பில்ட் ரெப்ரேஷன் இட் இஸ் டிவைஸ் பை வித் குட் இமேஜ் அண்ட் குட் வில் ஆர் எஸ்டாப்ளிஷ், அப்புறம் வந்து இட் பிஸ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் நியூ ப்ராடக்ட்ஸ், அப்புறம் ஃபார் சேல்ஸ் ப்ரொமோஷன் அண்ட் பில்டிங் டிமாண்ட் டிவைடர்ஸ் மார்க்கெட் த்ரூ டிமாண்ட் கிரியேஷன், இட் ஹெல்ப்ஸ் இன் ரெடியூசிங் அட்வர்டைசிங் காஸ்ட், இட் பிரிங்ஸ் ரிப்பீட்டட் சேல்ஸ், இட் ரிடியூஸ் நீட் ஃபார் ப்ரைஸ் கம்பேரிசன் இண்டிவிஜுவலி ஆஃப் யூர் ப்ராடக்ட் இஸ் அட்வான்டேஜ் ஆஃப் ஹோல்சேலர்களை வந்து இப்படி வந்து நமக்கு பிராண்டு வந்து யூஸ் ஆகுது. ஹோல்சேலர் வந்து ஈஸியாக வந்து வாங்கிடுவாங்க
because less time to goods sold, branded products post less risk. Okay, there is established a demand for the branded products. Branding is in advertisement and display programs. Branding assists in increasing the control over the market. Branding reduces the price comparisons and helps raise prices. Branded products வந்து risk risks. Speaker வந்து easy விற்றுப்பார்லாம். அது ஸ்டேபிளைஸ்டு டிமாண்ட் வந்து இருக்குது. பிராண்டிங் சேல்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் டிஸ்பிளே ப்ரோக்ராம்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து பிராண்டிங் அசிஸ்டன்ட் இன்க்ரீஸிங் கண்ட்ரோல் ஓவர் த மார்க்கெட் இல்லையா, அசிஸ்டன்ட் இன்க்ரீஸிங் கண்ட்ரோல் ஓவர் த மார்க் கண்ட்ரோல் வந்து பண்ணலாம். பிராண்டை வச்சு பொருள் ஐடிசி பிராண்ட் இல்லையா, எல்லா பொருளை வந்து பிராண்டை வச்சு சேல்ஸ் பண்ணி விசியாக சேல்ஸ் பண்ணிடலாம். அண்ட் ஸோ அட்வான்டேஜ் கஸ்டமர் கஸ்டமர் வந்து ஈஸியாக நோ நம்பர் ப்ராடக்ட் இந்த பிராண்ட் நம்பர் கஸ்டமர் கெட் குவாலிட்டி ப்ராடக்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் குவாலிட்டி அண்ட் டிமாண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் த ப்ராடக்ட் அதுவும் டிஸ்ட்ரிபியூஷன் டிஃபரன்ஸ் ஐடென்டிட்டி ப்ராடக்ட் இதில் வந்து கட்டுவாடி ப்ரைஸ் அந்த ப்ரைஸுன்னா அந்த பிராண்டை வந்து ப்ராடக்ட் வந்து வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி முடிவு விட்டாங்க. லேபிளிங் லேபிளிங் என்ன, லேபிள் இஸ் த பார்ட் ஆஃப் த ப்ராடக்ட். அதாவது லேபிள் வந்து என்னென்ன நேம் பொருளோட நேம் குவாலிட்டி குவான்டிட்டி அதே மாதிரி என்ன இன்க்ரீடியன்ஸ் அதே மாதிரி வந்து அட்ரஸ் மேனுஃபேக்சரிங் அட்ரஸ் இதெல்லாம் வந்து இடம்பெறணும். அதே மாதிரி எவ்வளோ கிலோ இருக்குது ப்ரைஸ் இதெல்லாம் வந்து இடம்பெறணும். அதிலே வித்தின் வித்தின் டேக்ஸ் வித் டேக்ஸ் இதில் வந்து இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் டேக்ஸஸ் போடுவோம் இல்லையா, எல்லாம் வந்து லேபிள் இடம்பெறும். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லேபிளிங் இட் நம்பர்ஸ் த ப்ரொடியூசர் டு கிவ் ஏ கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அபவுட் த ப்ராடக்ட் வந்து கொடுக்க போகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பை ரிலேஷன்ஸ் இஸ் எஸ்டாப்ளிஷ். அப்புறம் வந்து இட் இன்க்ரீஸ் ப்ரொடியூசர் டு மேக் ஒன்லி ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட்ஸ். அப்புறம் பையர்ஸ் கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை ப்ராடக்ட் வந்து லேபிள் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ண மாதிரி இருக்கும். அடுத்து வந்து கம்ப்ளீட் லேபிள் கிவ்ஸ் இன் ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் பிராண்ட் நேம் அட்ரஸ் ஆஃப் த ப்ரொடியூசர் கிராஸ் அண்ட் நெட் குவான்டிட்டி ஆஃப் த கான்டாக்ட் இன்க்ரீடியன்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட் இன்க்ரீடியன்ஸ் இன் த ப்ராடக்ட் அப்புறம் டைரக்ஷன்ஸ் ஃபார் த யூஸ் எப்படி வந்து யூஸ் பண்ணுறாங்க டைரக்ஷன்ஸ். அதே மாதிரி ப்ரிகாஷனரி மெசர்ஸ் நேச்சர் ஆஃப் த ப்ராடக்ட் மேலே கண்ணாடி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மேலே ஏற மாதிரி கொடுத்துருப்பாங்க, மேலே அதுக்கு தகுந்த மாதிரி தூக்கி போகும். கண்ணாடி கண்ணாடிகள் ஜாக்கிரதையும் போட்டிருப்பாங்க. நேச்சர் ஆஃப் த ப்ராடக்ட் பொருள் ப்ராடக்ட் அண்ட் நேச்சர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேட்டா பேக்கிங் அண்ட் எக்ஸ்பைரி ரீட்டைல் ப்ரைஸ் இதெல்லாம் வந்து இந்த லேபிளில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அட்வான்டேஜ் ஆஃப் லேபிளிங் என்னது, லேபிள் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம் அதுக்கு அட்வான்டேஜ்லாம் என்ன, இட் கிரேட் த ப்ராடக்ட் இட் பெஸ்ட் பயர்ஸ் டு பே த ரைட் ப்ரைஸ் டு இட் ஹெல்ப்ஸ் இன் அவாய்டிங் கன்ஃபியூஷன் அது இட் பிரிங்ஸ் ஹோம் த கேரக்டர்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட் அப்புறம் இட் ஹெல்ப்ஸ் அட்வர்டைசிங் ஆக்டிவிட்டி லேபிள் கூட ஒரு விளம்பரமாக நீங்கள் கொடுக்கலாம். அது ஜியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் மாதிரி மூணு ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க வந்து ஒய்ஃபை வாங்கினா, அப்போ அது வீட்டில் ஒட்டி வச்சு நாங்கள் விளம்பரம் கிடைக்கும். இட் கிவ்ஸ் ஆல் நியூஸ் இன்ஃபர்மேஷன் டு பயர்ஸ் இட் கிவ்ஸ் கேரண்டி ஃபார் த ஸ்டாண்டர்ட் லேபிள் இஸ் த மீடியா டு பப்ளிஷ் த ப்ராடக்ட். அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜில் என்ன, நியூஸ் திஸ் ஆஃப் நியூ யூஸ் டு இக்னோரண்ட் இல்லிட்ரேட் பாப்புலேஷன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது இன்க்ரீஸ் பாப்புலேஷன் லிட்ரேட் பாப்புலேஷன் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் அவங்களுக்கு வந்து பொருள் வந்து பார்த்தா தெரிஞ்சுக்காங்க இல்லையா, லேபிள் அது பார்த்தா தெரியணும் இல்லை, ஏன்னா அதுக்கு அந்த மாதிரி வந்து பேக்கிங் வந்து பண்ணியிருப்பாங்க. இட் இன்க்ரீஸ் த காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் தான், பட் என்னென்னா அது கஷ்டம் பேக்கேஜிங் பிராண்டு பேக்கேஜிங்க்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து சார் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கூட ஒருக்குள்ளலாம் சரியான முறையில் வந்து எல்லாமே செலவணும் இல்லையா. அது மாதிரி வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதே மாதிரி பேக்கிங் இல்லையா லேபிள் எல்லாமே சரியான காஸ்ட்டுக்கு வந்து இப்போ செலவு பண்ணால் தான் வந்து ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியும். அது பேக்கேஜிங் பேக்கேஜிங் வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் இல்லை, ஒரு பொருள் வந்து குவாலிட்டி கம்மியாக தான் இருக்குது, அந்த குவாலிட்டி இருக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குது இல்லையா. அது பேக்கிங் வந்து அல்ட்ராமான பண்ணால் தான் வந்து ஈஸியாக வந்து வாங்க தூண்டணும் இல்லையா. அட்வர்டைஸ்மெண்ட் என்ன சிவனே இருந்தானே எவனும் இருந்தானே ஒன்றும் முன்னால் பாட்டு யாரும் பிடிக்கவே மாட்டேன், ஆனால் விளம்பரத்தை கொடுத்து கொடுத்து என்ன செய்ய இன்னைக்கு வாங்குற அளவுக்கு ஆகிடுச்சு. அதே மாதிரி வந்து செல்ஃபோனில் ஒரே மாடல் இருக்குது. அதே மாதிரி ஏர்செல்னு டவர் எல்லாமே ஒரு சவுண்டு தான் இருக்குது இல்லையா, அது ஏர்செல் ஏர்டெல்னு வாங்க அப்படி வந்து விளம்பரம் கொடுத்து கொடுத்து வாங்க வச்சுருக்காங்க. அதுமாதிரி கைண்ட்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இல்லையா, எர்டன் வேர்ஸ் சைனா சார்ஸ் புட்டன் பாக்ஸஸ் இதுக்கப்புறம் கார்டுபோர்ட் கண்டெய்னர் ஸ்டாப் பாஸ்கஸ் கன்னி பாக்ஸஸ் கிளாஸ் பாட்டில்ஸ் அதே மாதிரி கிளாஸ் பாட்டில்ஸ் டின் கண்டெய்னர்ஸ் அப்புறம் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் க்ளோத்ஸ் எக்ஸட்ரா இதெல்லாம் வந்து இந்த மூலமாக எது மூலிமா வந்து பேக் பண்ணணும் அதுக்கு மாதிரி வந்து பேக் பண்ணி அதுக்கு வந்து அனுப்பணும். இட் இஸ் அ குட் இமேஜ் மிஸ் இட் இஸ் அ குட் இட் மஸ்ட் இட் ரிக்வஸ்ட் ஆஃப் குட் பேக்கேஜ் எப்படி இட் மஸ்ட் ப்ரொடக்ட் த கண்டென்ட்ஸ் இட் மஸ்ட் லுட் அட்ராக்ட் பார்க்குறது வந்து பேக்கேஜ் அட்ராக்டிவ் இருக்கணும். இட் மஸ்ட் வேஸ்டபிள் ஐடென்டிட்டி இட் மஸ்ட் பி ப்ராடக்ட் கன்வீனியன்ஸ் இட் மஸ்ட் பி லெஸ் காஸ்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி ஆக்குபே லெஸ் பேஸாக இருக்கணும் இல்லையா, ஒரு கிலோ அதுக்கு தகுந்த மாதிரி பேக்கிங் இருக்கணும், பாட்டிலையா அல்லது பேப்பர்லையா அல்லது பிளாஸ்டிக்லையா அப்படிங்கிறது வந்து பிளாஸ்டிக் டப்பாலையா அப்படிங்கிறது பார்க்கணும். இட் மஸ்ட் கவே க்ளீன் லுக் அதே மாதிரி வந்து இட் மஸ்ட் பி பில்ட் கான்ஃபிடென்ஸாக இருக்கணும், பார்த்தா கெத்தாக இருக்கணும் இல்லையா, அதே மாதிரி கான்ஃபிடென்ஸ். இட் மஸ்ட் லுக் லைக் அசட் இல்லையா, இட் மஸ்ட் மினிமைஸ் த செல்லர் ஜாப் இல்லையா, பார்த்தோன்னே எடுத்துருவாங்க பொருள் ஐடென்டிஃபைனா டக்குன்னு எடுத்துகிற மாதிரி இருக்கணும். இட் மஸ்ட் ரெஸ்ட் ஸ்டாலிங் அது இட் மஸ்ட் கேவ் ட்ரேட் கேரக்டர்ஸ் இட் மஸ்ட் கே லேபிள் பெஸ்டட் அதுமாதிரி வந்து ஐ கேச்சிங் லுக்கிங் பார்க்குறது வந்து கடிக்க வந்து கண்ணில் வந்து ஒத்திக்கிற மாதிரி இருக்கணும், வாங்கிக்கிற மாதிரி இருக்கணும், சிம்பிள் அண்ட் டிசைனாக இருக்கணும், கன்வீனியன்ட் டு ஹேண்டில்
ஃபாஸ்டஸ்ட் செல்லராக இருக்கணும். இதெல்லாம் என்னது நம்மளுக்கு ரிக்வெஸ்ட் ஆஃப் குட் பேக்கேஜ், ரிக்வெஸ்ட் ஆஃப் குட் பேக்கேஜ். பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் ப்ரோக்ராம் என்னது அட்வர்டைஸ்மெண்ட் மேஜர் ப்ரொமோஷன் டூல்ஸ் அட்வர்டைஸிங் சேல்ஸ் ப்ரொமோஷன் பப்ளிக் ரிலேஷன்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவர்ஸ் ஆஃப் பர்சனல் அட்வர்டைஸ்மெண்ட் சேல்ஸ் ப்ரொமோஷன் பப்ளிசிட்டி பப்ளிக் ரிலேஷன்ஸ் பாயிண்ட்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் பேக்கிங் பேக்கேஜிங் டேட் மெயில் அதர் பவர்ஸ் ஆஃப் ப்ரொமோஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ப்ரொமோஷன், சேல்ஸ் ப்ரொமோஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன அப்படின்னா அது தான் அடுத்த இதில் பார்க்கலாம். தேங்க்ஸ் பை மகாலி இந்தியன் ஃபிலம் காம் கொண்டு. இது வந்து எங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் வந்து மேனேஜ்மெண்ட் வந்து மார்க்கெட்டிங் வந்து காசு எடுத்துக்காட்டும் பிபிஎல் வந்து பிபிஎம் வந்து இது சி ரகுராம் சார் சிஆர் சார் வந்து எங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் எடுத்து அவர் வந்து எடுத்து வந்து எங்களுக்கு ரொம்ப நாங்கள் வந்து ரொம்ப பெருமை போகிறோம். தேங்க்யூ சார். தேங்க்ஸ்.